அத்துமனேசரே, என்னருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றிக்கொண்டே, உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டே. அத்துமனேசரே, என்னருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றிக்கொண்டே, உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டே. குழியிலே விழுந்து என்னை தூக்கி எடுத்தீரே, கண்மாலை மேலே என்னை நிற்க வைத்தீரே. குழியிலே விழுந்து என்னை தூக்கி எடுத்தீரே, கண்மாலை மேலே என்னை நிற்க வைத்தீரே. புது பாட்டை எங்கள் நாவில் வைத்தவர் நீரே, பரலோக தரிசனம் தந்தவர் நீரே. புது பாட்டை எங்கள் நாவில் ஆத்துமனேசரே, என்னருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றிக்கொண்டே, உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டே. ஆத்துமனேசரே, என்னருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றிக்கொண்டே, உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டே. எனக்கு எட்டா உயரத்தில் வைப்பவர் நீரே, என்னை என்றும் பாராட்டி வளர்ப்பவர் நீரே. சொல்லுங்க, எனக்கு எட்ட உயரத்தில் வைப்பவர் நீரே, என்னை என்றும் பாராட்டி வளர்ப்பவர் நீரே. என்னாவல் யாவையும் தீர்ப்பவர் நீரே, என் நோயை குணமாக்கும் வைத்தியர் நீரே. என்னாவல் யாவையும் தீர்ப்பவர் நீரே, நோயை குணமாக்கும் வைத்தியர் நீரே. ஆத்துமனேசரே, என்னருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றிக்கொண்டே, உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டே. ஆத்துமனேசரே, என்னருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றிக்கொண்டே, உம் மார்பில் நான் கொண்டே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, எனக்காக யாவையும் செய்பவர் நீரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, எனக்காக யாவையும் செய்பவர் நீரே. என்னோடு என்றென்றும் இருப்பவர் நீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. ஆத்துமனேசரே, என்னருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றிக்கொண்டே, உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டே. ஆத்துமனேசரே, என்னருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றிக்கொண்டே, உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டே. உம் பாதம் நான் சாய்ந்து கொண்டே. ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், ஆண்டவராலே இந்த
கொரோனா என்ற மதுளை நான் தாண்டிருக்கேன். ஆமென். பிரைஸ் காட், ஹலலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆன்லைன் மூலமாக இன்றைக்கும் நாம் தேவ சமூகத்தை நாம் தேடி நாம் ஜெபிக்கப் போகிறோம், கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம், வசனத்தை கேட்கப் போகிறோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப் போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை நம் மதியிலே காணப்படும்படி, இந்த ஆன்லைனில் இணைந்திருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படும்படி, இருக்கிற இடான இடத்துல எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் வாய் திறந்து, எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ தந்த இந்த அருமையான ஆண்டவரே ஆன்லைன் ஊழியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இதில் இணைந்திருக்கிற, ஆண்டவரை இணைய போகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரேடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. எந்தெந்த சூழ்நிலையில், எந்தெந்த நெருக்கத்தில், எந்தெந்த போராட்டத்தில் உடைய பிள்ளைகள் சிக்கியிருக்கிறாங்களோ, இன்றைக்கு அவர்களை விடுதலையாக்குவீராக. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற நுகங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. ஆண்டவரே விடுதலை நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு பெற்றுக்கொள்ளணும். அற்புதத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளணும். சுகத்தை இன்றைக்கு நாங்கள் அனுபவிக்கணும். ஆண்டவர் நீர் இறங்கி வாரும். பாடும்போது, ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் எங்கள் நடுவிலே பலமாய் இறங்கி வரட்டும் அப்பா. சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் சந்தோஷப்படுத்துவீராக, சமாதானத்தினால் நிரப்புவீராக. உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். நாங்கள் ஜெபிக்க வேண்டிய விதத்தை ஆவியானவர் எங்களுக்கு சொல்லித்தாரும். எங்களை ஜெபிக்க வையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கரங்களை ஓர்த்தி ஆண்டவர் மையப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஸ்தோத்திர பாடல்களை பாடப்போகிறோம். ஆராதனையில கர்த்தரை நாம் உயர்த்தப் போகிறோம். நீங்க எல்லாரும் எங்களோடு இணைந்து முழுதயத்தோடு கர்த்தரை உயர்த்துங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆமேன். ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு பழைய ஒரு பாடல், சிங்காசனம் விட்டு இறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்தார், தூக்கினாரே சேற்றில் இருந்து, உயர்த்தினாரே கண்மலையின் மீது என்று சொல்லி ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தும். சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே சேற்றில் நின்று, உயர்த்தினாரே கண்மலை மீது, தூக்கினாரே சேற்றில் நின்று, உயர்த்தினாரே கண்மலை மீது. என்னே சூதி நண்பு, அற்புதம் அற்புதமே, ஓ என்னே சரி நண்பு, என்றென்றும் மாறாததே. என்னே சூதி நண்பு, அற்புதம் அற்புதமே, சிங்காசனம். சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே சேற்றில் நின்று, உயர்த்தினாரே கண்மலை மீது, தூக்கினாரே சேற்றில் நின்று, உயர்த்தினாரே கண்மலை மீது. என்னே சூவி நண்பு, அற்புதம் அற்புதமே, ஓ என்னே சூவி நண்பு, என்றென்றும் மாறாததே. என்னே சூவி நண்பு, அற்புதம் அற்புதமே, ஓ என்னே சூவி நண்பு, என்றென்றும் மாறாததே. என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்று கொண்டார், என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே
என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், என் மேலுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே, என் மேலுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே, பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே, எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே, எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலேயா. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, சொல்லுமா, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார், நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார், கழுகை போல புது பேலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே, கழுகை போல புது பேலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. என் நேசரின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் நேசரின் அன்பு அற்புதம், நல்ல கண்ணு தட்டி பாடுவோமா, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. குற்றங்கள், என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், என் மேலுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே, என் மேலுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் நேசரின் அன்பு என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் நேசரின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார், சொல்லுமா, நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார், கழுகை போல புது பேலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே, கழுகை போல புது பேலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. என் நேசரின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம் இல் அன்பு கூர்ந்து,
சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம் மெல் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றில் நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது தூக்கினாரே சேற்றில் நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே சொல்லுவோமா ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன் சர்வ வல்லவர் என்றும் என்னோடு 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 யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே எல்ஷடாய் நீர் என்றும் என்னோடு யெகோவா இறை தேவைகள் சந்திப்பி என் குறைகள் நீரை வாக்குவி சொல்லுமா யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே எல்ஷடாய் நீர் என்றும் என்னோடு யெகோவா இறை தேவைகள் சந்திப்பி என் குறைகள் நீரை வாக்குவி அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன் சர்வ வல்லவர் என்றும் என்னோடு 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 என் பலவீனத்தில் பலனானவர் வியாதியில் வைத்தரும் அவரே என் பலவீனத்தில் பலனானவர் வியாதியில் வைத்தரும் அவரே துன்ப வேளையில் துணையானவர் என்றும் எந்த நாறுதலே துன்ப வேளையில் துணையானவர் என்றும் எந்த நாறுதலே அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன் சர்வ வல்லவர் என்றும் என்னோடு 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 எந்த கண்மலை நீர் அல்லவோ எந்த அடைக்கலம் நீர் அல்லவோ எந்த கண்மலை நீர் அல்லவோ எந்த அடைக்கலம் நீர் அல்லவோ எந்த தாபரம் நீர் அல்லவோ எந்த ஆதாரம் நீர் அல்லவோ எந்த தாபரம் நீர் அல்லவோ எந்த ஆதாரம் நீர் அல்லவோ அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன் சர்வ வல்லவர் என்றும் என்னோடு 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 யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே எல்ஷடாய் நீர் என்றும் என்னோடு
யெகோவாயிரே தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடே. யெகோவாயிரே தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. 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 அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், என்றும் என்னோடே. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. எந்த கேடகம் நீரல்லவோ, எந்த மறைவிடம் நீரல்லவோ. எந்த கேடகம் நீரல்லவோ, எந்த மறைவிடம் நீரல்லவோ. என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ. என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர். விடுமை சொல்லுமா? என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ. என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும். என் பலவீனத்தில் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. என் பலவீனத்தில் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. துன்ப வேளையில் துணையானவர் என்றும் எந்த ஆறுதலே. துன்ப வேளையில் துணையானவர் என்றும் எந்த ஆறுதலே. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடேன் நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. எந்த கண்மலை நீரல்லவோ, எந்த அடைக்கலம் நீரல்லவோ. எந்த கண்மலை நீரல்லவோ, எந்த அடைக்கலம் நீரல்லவோ. எந்த தாபரம் நீரல்லவோ, எந்த ஆதாரம் நீரல்லவோ. எந்த தாபரம் நீரல்லவோ, எந்த ஆதாரம் நீரல்லவோ. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர். சொல்லுவோம் அஞ்சிடேன். அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய்
நீரென்றும் என்னோடே யெகோவாயிரை தேவைகள் சந்திப்பே என் குறைகள் நிறைவாக்குவே யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே எல்ஷடாய் நீரென்றும் என்னோடே யெகோவாயிரை தேவைகள் சந்திப்பே என் குறைகள் நிறைவாக்குவே அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன் சர்வ வல்லவர் என்றும் என்னோடே அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன் சர்வ வல்லவர் என்றும் என்னோடே அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன் சர்வ வல்லவர் என்றும் என்னோடே அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன் சர்வ வல்லவர் என்றும் அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன் சர்வ வல்லவர் என்றும் என்னோடே அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன் சர்வ வல்லவர் என்றும் என்னோடே அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன் சர்வ வல்லவர் என்றும் என்னோடே அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன் சர்வ வல்லவர் என்றும் கேடகம் நீரல்லவோ எந்த மடைக்களம் நீரல்லவோ எந்த கேடகம் நீரல்லவோ எந்த மறைவிடம் நீரல்லவோ என்னை காண்பவர் நீரல்லவோ என்னை காப்பவர் நீரல்லவோ என்னை காண்பவர் நீரல்லவோ என்னை காப்பவர் நீரல்லவோ அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன் சர்வ வல்லவர் என்றும் என்னோடே அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன் சர்வ வல்லவர் என்றும் என்னோடே சொல்லுமா அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன் சர்வ வல்லவர் என்றும் என்னோடே அஞ்சிடேன் நான் சர்வ வல்லவர் என்றும் என்னோடே அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன் சர்வ வல்லவர் என்றும் என்னோடே அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன் சர்வ வல்லவர் என்றும் என்னோடே ஹல்லேலூயா தொடர்ந்து ஆராதிப்போம் ஹாலலூயா நம்ம எல்லாரும் கண்களை மூடி தொடர்ந்து இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி ஆராதிக்கலாம் ஆமே ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதனால் நம்ம எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்க ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர் நான் பயப்பட மாட்டேன் நான் கலங்க மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை விட்டு பிரிந்து போக மாட்டார் எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி சொல்லுங்க ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் ஹாலலூயா எதிரே வரும் சோதனைகளை கண்டு நான் பயப்பட மாட்டேன் ஹாலலு புயல் போன்ற பிரச்சனைகளை கண்டு நான் பயப்பட மாட்டேன் நான் அஞ்ச மாட்டேன் உண்மையே நான் நம்பி இருக்கிறேன் சொல்லுங்க ஓ உண்மையே நான் நம்பி இருக்கிறேன் அப்பா அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்னோடு உண்டு அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்னோடு உண்டு எத்தனை பேர் சொல்றீங்க சர்வ வல்லவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஹாலலூயா அவர் நம் சொந்தமானார் ஹாலலூயா இயேசு நம் சொந்தமானார் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த இயேசு அவர் நம் சொந்தமானார் நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க இயேசுவே நீர் என் சொந்தமாய் இருப்பதனால் நீர் என் பட்சத்தில் இருப்பதனால் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஹாலலூயா சர்வ வல்லவர் நம் சொந்தமானா சாவை வென்றவர் நம் ஜீவனானா சர்வ வல்லவர் என் எஜமான சாவை வென்றவர் என் மனவாழ் நல்ல கரங்களை தட்டி இந்த பாடலை நம்ம பாட போகிறோம் சர்வ வல்லவர் அவர் நம் சொந்தமானார் ஆமே சேர்ந்து பாடுவோம்
சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானா, சாவை வென்றவர் என் மனபாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சொல்லுங்க, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர். சந்தோஷமும் சந்தோஷமும் சமாதானமும் என்னுள்ளத்தில் பொங்குதையா. சந்தோஷமும் சமாதானமும் என்னுள்ளத்தில் பொங்குதம்மா. பாவம் எல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் அவர் நீக்கிவிட்டார். பாவம் எல்லாம் அவர் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் அவர் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் நெஜமான், சாவை வென்றவர் என் மனவ. சொல், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர். சர்வ வல்லவர் என் சொந்தம், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமான, சாவை வென்றவர். சொல்லுவோமா, அவர் என் மனவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஆமே எஜமானன், சாவை வென்றவர். சர்வ வல்லவர் என் சொந்தம், சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமான, சாவை வென்றவர் என் மனவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகம் எங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகம் எங்கும்
பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் அவர் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் அவர் வந்திடுவார். சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமான, சொல்லுங்க சாவை வென்றவர் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவன் சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமான, சாவை வென்றவர் ஒரு முறை கூட. சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் என் எஜமான, சாவை வென்றவர். ஒரு முறை கூட, சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். இயேசு அவர் எப்பொழுதும் நம்ம ஒரு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சர்வ வல்லவர், அவர் சாவாமை உடையவர், எப்பொழுதும் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறவர் அவர். ஆமென். அவர் தூங்குவதில்லை, அவர் உறங்குவதில்லை. நம்மை படைத்த தேவன் அவர் எப்பொழுதும் நம் நினைவாகவே இருக்கிறார். எல்லாரும் இருக்கிடத்துல எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று நாம் தேவனை ஆராதிக்கலாம். ஹாலலூயா. அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சங்கீதக்காரன் சொல்வது போல், கர்த்தாவே முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம் அதிசயங்களை எல்லாம் நான் விவரிப்பேன். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க, ஆண்டவர் எனக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறார், நான் நினைத்ததற்கும் நான் ஜெபித்ததற்கும் அதிகமாக ஆண்டவர் என் வாழ்வில் செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் நினைத்ததற்கும் நான் எதிர்பார்த்ததற்கும் அதிகமாக என் வாழ்வில் செய்தீங்களே. ஹாலல்லூயா. நான் விரும்புகிற காரியங்களை எல்லாம் நீர் என் வாழ்வில் தந்தீரே, செழித்திருக்கும்படி வைத்திருக்கிறீரே, குறையில்லாமல் நடத்தி வருகிறீரே. உமக்கு நன்றி. நீ எல்லாரும் கொஞ்சம் கண்களை மூடி நன்றி சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றி. நல்ல வாய்களை சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா உமக்கு நன்றி. தினந்தோறும் புது கிருபையினால் நிரப்பி, தினந்தோறும் உடைய புது அபிஷேகத்தால் எங்களை நிரப்பி, எங்களை ஆச்சரியமாய் எங்களை அற்புதமாய் நடத்தி வருகிறீரே. உம்முடைய அன்பை எண்ணி பார்த்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Father, we thank you for your love. We thank you for the blessings. Amen. நீங்களே ஆசீர்வதித்த விதங்களை எண்ணி பார்த்து உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம். உம்மையே, உம்முடைய கிருபையை நினைத்து பார்க்கிறோம். ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானது. அவருடைய கிருபை அது நம்மை தாங்குகிறது. நன்றி சொல்லுங்க. நன்றி, நன்றி அப்பா. கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க, கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் எங்களை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் எங்களை நடத்த. சொல்லுங்க, கிருபையே, கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, கிருபையே மாறாத
அழைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கி கிருபையிலே, உழைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கி கிருபையிலே. சோர்ந்து போன நேரம் எல்லாம், சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிலே, ஓ சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே மாறாத நல்ல கிருபையே, நம்மை தாங்குகிற கிருபை, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை, ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை, ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் சோர்ந்து போன போதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை தான் என்னை தாங்கிற்று. நம்ம மனிதர்கள் சில நேரத்தில் நமக்கு சோர்வு வரும், சில நேரத்தில் நம்மளுக்கு பயம் வரும், சில நேரத்தில் நம்ம இதை எப்படி நான் சந்திப்பேன்ற ஒரு கலக்கம் இருக்கும். ஆனால் அது எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார் என்பது தான் உண்மை. எத்தனை பேர் சொல்கிறீங்க அம்மை, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த வழி வழியாக வந்திருப்பீங்க. ஆமீன். சில நேரத்தில் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, அடுத்த நாளுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தவித்த நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பித்தாரே. அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மை செய்திருக்கிறார், அதனால தான் இன்னைக்கு நம்ம இந்த பிரேயருக்கு வந்திருக்கிறோம். இல்லை எவ்வளவு நன்மை, எத்தனை கிருபை, அதற்கு நம்ம பாத்திரவான்களே இல்லை. நம்ம ரொம்ப பாவிகள், பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். ஆனாலும் இயேசு நம் மீது கிருபையா இருக்கிறார். இயேசு எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறார். அதை எண்ணி பார்த்தவர்களாய் ரெண்டு கரங்களை உயர்த்தி நீங்க சொல்லுவீங்களா, ஆண்டவரே உள்ளத்தில் ஏதோ ஒரு வார்த்தையா சொல்லிட்டு போயிடக்கூடாது, ஏதோ ஒரு பாட்டா பாடிட்டு போயிடக்கூடாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை கொஞ்சம் திரும்பி பார்த்து அந்த நினைப்போட நீங்க சொல்லுவீங்களா, ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே, ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே. சொல்லுங்க, சோர்ந்து போன நேரம் எல்லாம், சோர்ந்து போன நேரமில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை, சோர்ந்து போன நேரத்தில் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, நல்ல கிருபையே மாறாத உங்க கிருபையே
மாறாத நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரம் அல்லவே நிறங்களை தேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் இரங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரம் அல்லவே ஒன்றும் என்னை உயர்த்தின உம்மன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே ஒன்றும் இல்லாமையில் இருந்தென்னை உயர்த்தின உம்மன்பை நீ கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே சொல்லுங்க நிறங்களை நேசிக்க நிறங்களை நேசிக்க ஆண்டவரே நாங்கள் எம்மாத்திரம் நிறங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர அல்லவே நிறங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் நிறங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர அல்லவே நிறங்களை நேசிக்க நாங்கள் ஓ நிறங்களை நினைவு கூற நான் பாத்திரல்லவே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என்னே சத்தேடி வந்தி எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என்னே சத்தேடி வந்தி நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டு அல்லேலூயா நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலா மாறிவிட்டு நன்றி நன்றி உமக்கு நன்றி ஏசையா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பாப்பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பாப்பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே முளையான சேற்று வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தவரே புளையான சேற்று வாழ்ந்த என்னை தூக்கி
எடுத்தவரே கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே இயேசையா கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே சொல்லுவீங்களா நன்றி நன்றி உமக்கு நன்றி இயேசையா நன்றி உமக்கு நன்றி இயேசையா நன்றி உமக்கு நன்றி இயேசையா நன்றி உமக்கு நன்றி நன்றி அப்பா நன்றி அப்பா உமக்கே நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் எங்களை விட்டு பிரியாத நல்ல தகப்பன் நீங்க தான் உலக பிரகாரமான மனிதர்கள் எல்லாருமே ஒரு கட்டத்தில் விலகி போயிடுவாங்க ஆனால் எப்பொழுதும் நம்மை விட்டு தள்ளி போகாதவர் அவர் ஒருவர் தான் ஆமென் அவர் ஒருவர் தான் நம்மை விட்டு போகவே மாட்டார் ஆவியானவர் கடைசி வரை நம்ம மரணம் அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரை அவர் நம்மை நடத்துவார் ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே எனக்கு யாருமே இல்லை நான் ரொம்ப தனியாக இருக்கிறேன் என்னால் நடக்க முடியல நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன்ற நிலைமையில் நீங்கள் இருக்கலாம் இந்த உலகத்தின் பாடுகள் உங்களை ரொம்ப நெருக்கி உங்களை எழும்ப விடாதபடிக்கு உங்களை ரொம்ப சோர்ந்து போக பண்ணியிருக்கலாம் இந்த மாலை வேலையில் இந்த உபவாச வேலையில் நீங்கள் உங்கள் கவலைகளெல்லாம் மறந்துட்டு ரெண்டு கரங்களை உயர்த்தி நீங்கள் சொல்லுங்கள் அப்பா இயேசுவே நீங்கள் என் கூட இருந்தால் போதும் இப்போ நான் இந்த உலகத்தில் ஜெயம் பெறுவேன் இயேசு கூட இருந்தால் போதும் உபத்திரவங்கள் வந்தாலும் அதை தாண்டி வர நமக்கு உதவி செய்வார் நீங்கள் அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு போதும் இப்போ உண்மையாக சொல்லுவீங்களா உண்மையாக சொல்லுவீங்களா ஆண்டவரே நீங்கள் எனக்கு போதும் லார்ட் யூ ஆர் மோர் தென் எனஃப் யூ ஆர் மோர் தென் சஃபிஷியன்ட் நீங்கள் எனக்கு ரொம்ப நீங்கள் எனக்கு வேணும்ப்பா நீங்கள் எனக்கு வேணும் சில பேர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு ரொம்ப தள்ளி வந்தது போல ஃபீல் பண்றீங்க முன்ன மாதிரி ஆண்டவரோடு நான் உறவாடுறது இல்லை முன்ன மாதிரி நான் ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கிறது இல்லைன்றீங்களே இன்னைக்கு நீங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு நீங்க வேணும்ப்பா ஜீசஸ் ஐ நீட் யூ எனக்கு நீங்க வேணும் எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு நீங்க வேணும்ப்பா ஒரு தகப்பனாய் ஒரு தாயாய் ஒரு நண்பனாய் ஒரு சகோதரனாய் எங்களை நடத்துறதுக்கு நீங்க எனக்கு வேணும் நீங்க எனக்கு வேணும்ப்பா இந்த உலகத்துல ஆசீர்வாதங்களை கேட்கறதை நிறுத்திட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவரை பார்த்து சொல்லுங்க அப்பா நீங்க எனக்கு போதும் என் வாழ்க்கையில எது இருந்தாலும் பரவாயில்ல எது இல்லைனாலும் பரவாயில்ல நீங்க மட்டும் என்ன விட்டு போயிடாதீங்கப்பா சொல்லுவீங்களா வாஞ்சிய உள்ள ஆத்மாவை ஆண்டவர் ரொம்ப நேசிப்பார் இன்றைக்கு நீங்க சொல்லுங்க வாஞ்சையோடு சொல்லுங்க ஆண்டவரே ஐ நீட் யூ இன் மை லைஃப் எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு நீங்க வேணும் ஒரு நாள் நான் உங்களை விட்டு தள்ளி வந்துடக்கூடாதுப்பா இந்த உலகம் முடியிற வரைக்கும் அப்போ உங்களை வருகை வரைக்கும் நான் உங்களை விட்டு தள்ளி போயிடக்கூடாதுப்பா நான் கடைசி மூச்சில் கூட நான் உங்களை துதிப்பேன்னு சொல்லுங்க அர்ப்பணிங்க அர்ப்பணிக்கிறது தான் உண்மையான ஆராதனை நீங்க சொல்லுங்க ஆண்டவரே என்னுடைய கடைசி மூச்சு வரையிலும் நான் உங்களை தான் துதிப்பேன் நான் உங்களை தான் ஃபாலோ பண்ணுவேன் நான் உங்களை தான் பின்பற்றுவேன் என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் நான் பின்னோக்கி பார்க்க மாட்டேன் முன்னே இருக்கிற அந்த சிலுவையை நோக்கி தான் பார்ப்பேனே தவிர நான் ஒரு நாளும் உலகத்திற்குள்ள போக மாட்டேன் ஒரு அர்ப்பணிப்போடு சொல்லுங்க ஆண்டவரே நான் உங்களை மட்டும்தான் பின்பற்றுவேன் நான் உங்களை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவேன் நீங்க தான் என்னோட ரோல் மாடல் நீங்க தான் எனக்கு எல்லாமுமா இருக்கிறவர் ஓ நீங்க எனக்கு போதும் ஐயா சொல்லுங்க நீங்க எனக்கு போதும் நீர் ஒருவரே எனக்கு போதும் ஏல் ஈரே ஏகவா ஈரே நீங்க போதும் ஓ நன்றி போதுமானவரே என் தேவையிலும் அதிகமானவரே ஏல்கீரே போதுமானவரே என் தேவையிலும் அதிகமானவரே என்னை கையேந்த விடல்
என்னை தலை குனியவும் இடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் இடல. உம்மை நம்பி வந்தவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போனதாக சரித்திரம் இல்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம், சொல்லுங்க, எனக்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போனதாக சொல்லலாமா? ஏ நீரே, ஏ நீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏ நீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல், என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல. சொல்லுங்க, என்னை கையேந்த விடல, என்னை கை எந்த சூழலில் அவர் நம்மளை விட்டு கொடுக்கல, அதை எண்ணி பார்த்து சொல்லுங்க. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கும் நீங்க விடுவதில்ல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போனதாக ஆஹா அல்லேலூயா, 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 ஆஹா துதிக்கான மகிமை ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் துதிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Thank you. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். இவ்வளவு நேரம் அன்றோரை ஆராதித்தோம், கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்தோம். நாம் இப்பொழுது நாம் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்க போகிறார் இந்த மாலை பொழுதுல, இந்த உபவாச நாளிலே. நம்ம எல்லாரும் நம்மை தாழ்த்தி ஜெபிப்பதற்கு கர்த்தர் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே நாம் இந்நாள் வரைக்கும் ஏறெடுத்து கொண்டிருக்கிற ஜபங்களுக்கு நம் தேவன் பதில் தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய கண்களால் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் அதிசயங்களை செய்ய போகிறார், கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். ஏன்னா எவ்வளோ ஜபங்கள், எவ்வளோ ஜபக்குழுக்கள் தனியாக ஆங்காங்கே இரவு நேரங்களில், உபவாச நேரங்களில், சங்கிலி ஜபத்தில் இடைவிடாமல் தொடர்ந்து நம்ம எல்லாரும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் நம் ஜெபம் பண்ண போகிறோம். நாளைக்கு எலெக்ஷனுக்காக மீண்டுமாக இந்த தருணத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஏற்கனவே நிறைய ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டிருக்குது. நம்ம இந்த நேரத்திலும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் கிரியை செய்யும்படி நம்ம எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் அறிந்தபடி நாளை தினத்தில் முதல் கட்டமாக 21 மாநிலங்களில் கிட்டத்தட்ட 102 தொகுதிகள், நம்முடைய தமிழ்நாட்டில் 40 இடங்களில் எலெக்ஷன் நாளைக்கு இருக்குது. 102 தொகுதிகளில் எலெக்ஷன் நடக்க போகுது. அதனாலே நம்ம ஜெபம் பண்ண போகிறோம்.
இப்பொழுதே அதிகாரிகள், இப்பொழுதே இந்த எலெக்ஷன் டியூட்டியில் எல்லாரும் அலர்ட்டாக அவங்கவுங்க தங்கள் கடமையில் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் நாம் ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக முதலாவது நாம் ஜெபம் பண்ண போகிற காரியம், கர்த்தர் கிரியை செய்யணும். நாளைக்கு எலெக்ஷன் அந்த பூத்தில், அந்த ரூமில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் போகும்போது, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் போகும்போது, கர்த்தர் அங்கே இறங்கி பலமாய் கிரியை செய்யணும். எல்லா தந்திரங்கள், பிசாசுடைய கிரியைகள் நிர்மூலமாக்கப்படணும். எல்லோரும் நம்ம ஜெபிக்க போகிறோம், எல்லோரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஓட்டிங் மிஷினில் எந்த ஒரு குளறுபடியும், எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் வந்துடக்கூடாது. நம்ம நிறைய செய்திகளை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் அதையெல்லாம் அபத்தமாக்கி போடணும். கண்களை மூடுவோம், கண்களை மூடி எல்லோரும் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லோரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு இடங்களிலும் ஓட்டிங் மிஷினில் அந்த ரூம்குள்ளே போகும்போது கண்டிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகளை அங்கே நம்ம போவோம். கர்த்தர் அங்கே இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் மாற்றணும். எல்லா பிசாசுடைய கிரியைகளை ஆண்டவர் அழித்து போடணும். நீங்கள் போகும்போது நல்ல மனதுக்குள்ளே, நல்ல வீட்டில் நல்ல ஜபம் பண்ணிட்டு போங்க. போகும்போது ஜபத்தோடு மனசுக்குள்ளே ஜபம் பண்ணிக்கிட்டே போங்க. கர்த்தர் நீங்கள் கிரியை செய்யுங்கன்னு சொல்லி எல்லாரும் ஜபம் பண்ணுங்க. கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் வாய் திறந்து, ஆண்டவரே நாளைக்கு கர்த்தர் கிரியை செய்வீராக, நாளைக்கு கர்த்தர் கிரியை செய்கிற நாள், கர்த்தர் தம்முடைய வல்லமையை, கர்த்தர் நாளைக்கு தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துகிற நாள், நாளைக்கு சத்ருடைய கிரியைகளை கர்த்தர் முறியடிக்கிற நாள், நாளைக்கு கர்த்தர் எல்லா சாத்தானுடைய தந்திரங்களை அபத்தமாக்குகிற நாள், தீய சக்திகளுடைய கிரியைகளை கர்த்தர் உடைத்தெறிகிற நாள். கரங்களை உயர்த்துங்க. நாளைக்கு ஓட்டிங்க அந்த பூத்துக்குள்ளே போகும்போது கர்த்தருடைய கரம் இறங்கி வரணும், கர்த்தருடைய கரம் இறங்கி வரணும். நம்ம விரலை அந்த பட்டனில் அழுத்தும் போது ஆவியானுடைய விரல் அந்த மிஷினில் பதிக்கப்படணும். எந்தெந்த குளறுபடி இருந்தாலும், எந்தெந்த சத்துரு என்னென்னலாம் பண்ணி வச்சிருந்தாலும், அந்த கிரியைகள்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்கணும். கரங்களை உயர்த்திங்க, கரங்களை உயர்த்துங்க. நாளைக்கு நான் போகும்போது, நாளைக்கு ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே என்னுடைய விரலை வைக்கும் போது ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும்பான்னு சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே ஜெபம் பண்ணுகிறோம், ஆண்டவரே ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். தீய சக்திகள், தீய கிரியைகள், ஆண்டவரே எல்லா விதமான குழப்பங்கள், ஆண்டவரே ஓட்டிங் மிஷின்ல ஆண்டவரே கையை வைக்கிற எல்லா கிரியைகள் ஆண்டவரே நிர்மூலமாவதாக கரங்களை உயர்த்தி நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் போகும்போது கர்த்தர் கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கரங்களை உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. மோசேனுடைய கையில இருந்து அந்த கோல், அந்த எகிப்தில் இருக்கிற அந்த பார்வனுடைய மந்திரவாதிகளுடைய அந்த எல்லா கோள்களையும், அந்த சர்ப்பங்களையும் விழுங்கி போட்டது. கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க. நம்ம கையில கர்த்தர் ஹல்லேலூயா கிரியையா அபிஷேகத்தை வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் அங்க போகும்போது ஒரு மாற்றம் வரட்டும் அப்பா. இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில் நாங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கரங்களை உயர்த்தி தானியேல் காலத்துல ஆண்டவரே ஒரு கையிருப்பு தோன்றி ஹல்லேலூயா பிசாசுடைய ஆண்டவரே அரண்களை ஆண்டவரே முடிவுக்கு கொண்டு வந்தது போல ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்வீராக. எல்லா தந்திரங்கள், மந்திரங்கள் வாய்க்காமல் போவதாக. கர்த்தர் எங்கள் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறதற்காக கரங்களை உயர்த்தி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தோடு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரின் கை உருகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை உருகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தார் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தார் நீதிமான் இன்றும் என்றும்
பிழைப்பான். பிரைஸ் காட், ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். நீங்க இப்பொழுதே நீங்க ஜபத்தோடு நீங்க தேவ சமூகத்துல காத்துருங்க, ஜபம் பண்ணிட்டு போங்க. அந்த எலெக்ஷன் பூத்துக்குள்ள நல்ல மனசுக்குள்ளே ஜபம் பண்ணிட்டு போங்க. கத்தர்கிரியை செய்ய போதுமான தேவனா இருக்கிறார். நம்ம எல்லாரும் அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம். 543 தொகுதிகளில் கத்தர் நல்ல எம்பிக்களை ஆண்டவர் நமக்கு தரணும். நம்ம எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். வேத புஸ்தகத்தில் தானியேல் 5 தானியேல் தீர்க்கதரிசின் புஸ்தகம் 5:17 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும், இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து அதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். பாருங்க, தானியேல் பாருங்க அந்த இடத்துல சொல்ற வார்த்தையை பாருங்க, வெகுமானங்கள்லாம் எனக்கு வேண்டாம், பரிசுகள்லாம் எனக்கு வேண்டாம். ராஜா அதாவது 6:2 நான் வாசிக்கும் போது, ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தான். 3 பின்பாக சொல்லுகிறது, அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான், தரியும் நினைச்சானா. ஏன்னா தானியேலுக்குள்ள அந்த எக்ஸலன்ட் ஸ்பிரிட் இருந்ததுனால அவன் வந்து பனாசை இல்லாதவனாக இருந்தான். வெகுமானங்கள் இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் அவன் விலகி இருந்ததுனால தரியூர் ராஜா சொல்கிறான், அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். இப்படிப்பட்ட ஆட்கள் தானியேல் மாதிரி பனாசை இல்லாத சொத்துக்கள், இந்த மாதிரி மக்களுடைய நன்மைகளை வழங்க விடாதபடி தங்களுக்காகவே வாழ்கிற ஆட்கள் இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கக்கூடாது. நம்ம எல்லோரும் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடி எல்லோரும் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லோரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏற்கனவே 500 கோடி ரூபாய் நஷ்டத்தில் நம்முடைய இந்திய அரசாங்கம் போய் கொண்டிருக்கிறதாக சொல்கிறாங்க. கரங்களை உயர்த்தி எல்லோரும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு நஷ்டம் வரக்கூடாது, எங்கள் தேசத்துக்கு எந்த ஒரு பாதகமும் வரக்கூடாது. கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க. தானியேல் மாதிரி ஆண்டவரே உண்மையான பிரதானிகள், உண்மையான ஆண்டவரே ஆட்கள், கண்காணிகள், ஆண்டவரே உண்மையான தலைவர்கள், ஆண்டவரே எங்கள் நாட்டை ஆளணும். கரங்களை உயர்த்தி ஒவ்வொரு தொகுதிகளிலும் உண்மையான ஆண்டவரே சுயநலத்தை ஆண்டவரே விரும்பாத, ஆண்டவரே மக்கள் நலனிலே அக்கறை கொள்கிற, கரிசனை கொள்கிற, மனிதாபிமானம் உள்ள ஆட்கள், ஆண்டவரே நல்ல திறம் படைத்த ஆட்கள், ஆண்டவரே ஒவ்வொரு தொகுதிகளிலும் ஆண்டவரே வரணும். ஆண்டவரே கரங்களை உயர்த்துங்க. இதுக்கு விரோதமாக நிறைய சதி நடக்கும், நிறைய பேர் எழும்பி போராடுவாங்க, இழுபறி வரும். கரங்களை உயர்த்துங்க. அதையெல்லாம் கர்த்தர் மாற்றணும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். பொறாமை நாவிகள், குற்றப்படுத்த நினைக்கிற ஆவிகள், உண்மையான ஆட்களை நியமனம் பண்ண முடியாதபடி ஆண்டவரே தடை செய்கிற எல்லா தீய சக்திகள், ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தில் எங்கள் தேசத்தில் கிரியை செய்யக்கூடாது, எந்த தொகுதிகளிலும் கிரியை செய்யக்கூடாது. நல்ல தலைவர்கள், உண்மையான ஆட்கள், நல்ல ஆண்டவரே திட்டங்களை வழிவகுத்து வைத்திருக்கிற நல்ல ஆட்கள் ஆண்டவரே வர முடியாதபடி தடை செய்கிற, ஹல்லேலூயா, குற்றப்படுத்துகிற ஆவிகள், ஹல்லேலூயா, விலகுவதாக, தீய சக்திகள் விலகுவதாக. கரங்களை உயர்த்தி அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு நஷ்டம் வரக்கூடாது, எங்கள் தேசம் ஆண்டவரே பின்தங்கின நிலைமையில போயிடக்கூடாது, ஆண்டவரே பல நூற்றாண்டுகள் பின்பாக ஆண்டவரே போயிடக்கூடாது. கரங்களை உயர்த்துங்க. எங்கள் தேசம் நல்ல முன்னேற்றமான வளர்ச்சி பாதையில போகணும் ஆண்டவரே. அதற்கான நல்ல எக்ஸலண்டான ஆட்களை நல்ல ஆண்டவரே ஒழுக்கமுள்ள ஆட்களை ஆண்டவரே நீ தலைவர்களாக ஏற்படுத்தி தாரோ. கரங்களை உயர்த்துங்க ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, தானியேல் மாதிரி ஆண்டவரே பொருட்கள் மேல, ஆண்டவரே வெகுமதிகள் மேல, சொத்துக்கள் மேல ஆசை இல்லாத ஆட்கள் ஆண்டவரே எம்பிக்களாக ஒவ்வொரு தொகுதிகளிலும் வரட்டும் அப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் தாழ்த்தி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்.
தாரோ, எங்களுக்கு நல்ல தலைவர்களை தாரோ. எங்கள் தேசம் ஆண்டவரே பின்தங்கிற கூடாது, வறுமையிலே ஆண்டவரே சிக்கி எங்கள் தேசம் ஆண்டவரே ஆண்டவரே சீர்குலைந்து போயிடக்கூடாது. நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தால் ஜெபம் பண்றோம். அப்பா, நீர் காரியங்களை ஆண்டவரே மாறுதலாய் முடிய பண்ண போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நமக்கு உதவிடும் நமது ஆண்டவர் நம் பக்கம் இருக்கின்றார். நமக்கு உதவிடும் நமது ஆண்டவர் நம் பக்கம் இருக்கின்றார். உலக மனிதர்கள் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகம் மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகம் மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். கடைசியாக நாம் ஜெபம் பண்ண போறோம். நம்முடைய ஜனங்களுடைய பாதுகாப்பு முக்கியம். அப்பாவி மக்கள் பாருங்க, இந்த வெயிலில் மங்க நிறைய பேர் வெளி ஊரில் இருக்கிறவங்க தங்கள் சொந்த ஊர்களுக்கு ஓட்டு போடணும் என்ற காரணத்தினால் நிறைய பேர் பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கிறாங்க. சிலர் முன்பாகவே போயிட்டாங்க. கத்துடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஏன்னா எந்த ஆத்துமாவை எந்த உயிரை வாங்கலான்னு பிசாசு, இது மாதிரி சூழ்நிலை பிசாசு தந்திரமாக கிரியை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எல்லோரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அதிகாரிகள் அவனுடைய பாதுகாப்பு, தேர்தல் பணியில் இருக்கிற எல்லா அதிகாரிகள் பாதுகாக்கப்படணும், டீச்சர்ஸ்மார்கள் பாதுகாக்கப்படணும், காவல்துறையில் இருக்கிறவங்க பாதுகாக்கப்படணும். கலவரங்கள் நடக்கக்கூடாது. அந்த கோஷ்டி, இந்த கட்சி, அந்த கட்சி, எந்த இடங்களிலும் கலவரங்களை நம்ம கேள்விப்படக்கூடாது. சமாதானமான முறையில் நாளைக்கு ஓட்டிங் நடக்கணும். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க, 17ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் எல்லா டாஸ்மார்க்கும் மூடப்படணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை ஸ்ட்ரிக்டாக அவங்க அதை ஃபாலோ பண்ணணும். எலெக்ஷன் கமிஷனுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். தவறான முறையில், கள்ளத்தனமான முறையில் பாட்டில்கள், மதுபான இது காரியங்களை அவங்க ஜனங்களுக்குள்ளே புகுத்து ஜனங்களை வேதனைப்படுத்தக்கூடாது. நம்ம எல்லோரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஜெபம் பண்ண போகிறோம். கரங்களை உயர்த்தி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாக்குங்கப்பா, நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை உண்டாக்குங்க அப்பா. நல்ல ஆண்டவரே அமைதியான முறையில் ஆண்டவரே லைனில் நிற்கும்போது, ஆண்டவரே ட்ராவல் பண்ணும்போது, நெரிசலில் ஜனங்க இடிபாடுகளுக்குள்ளே சிக்கி கொள்ளக்கூடாது. ஆண்டவரே ரொம்ப நேரம் நிற்கிறதுனால அநேகர் ஆண்டவரே பாதிப்படைஞ்சிடக்கூடாது, அவங்களுக்கு எந்த ஒரு பலவீனமும் வந்துடக்கூடாது. கரங்களை உயர்த்து, கரங்களை உயர்த்து ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தினால வயதானவங்க, ரொம்ப பலவீனமானவங்க லைனில், அவங்க சரியாக அவங்கள வந்து இன்வைட் பண்ணி, சரியாக அவங்கள கைட் பண்ணி, அவங்கள சரியா நடத்தணும். கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே எங்கள் ஜனங்களுடைய இருதயத்தை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, ஆளுகை செய்யுங்கப்பா. கலவரங்களை உண்டாக்குகிற தீய சக்திகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஆண்டவரே சண்டைகளை உண்டாக்குகிற கிரியைகள், ஆண்டவரே கட்சி சண்டைகள், ஆண்டவரே ஆண்டவரே மத சண்டைகள், ஜாதி சண்டைகள் உண்டாக்குகிற பிசாசுடைய தந்திரங்கள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தவறான முறையில் ஆண்டவரே மதுபானங்கள் ஜனங்களுக்குள்ளே விநியோகிக்கப்படக்கூடாது. கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே மதுபானத்தில் யாரும் நாளைக்கு சிக்கிக் கொள்ளக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். தத்துடைய சமாதானம் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இறங்கி வருவதாக. எங்கள் தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளில் ஆண்டவரே நாளைக்கு ஃபஸ்ட் கட்டமாக நடக்க போகிற
ரெண்டு தொகுதிகள் நீங்க இந்தியாவில் 21 மாநிலங்களில் சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா, கட்டளையிடுவீராக, கரங்களை உயர்த்திங்க, வாகனங்கள் ஆண்டவரே நெரிசல், ஆண்டவரே சரியா அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ற எல்லா அதிகாரிகளை ஞானத்தினால் நிரப்புங்க இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால எந்த ஒரு ஆக்சிடென்ட் வந்துடக்கூடாது. ஃபோர் வீலர்ல, டூ வீலர்ல, பஸ்ஸஸ்ல, ட்ரெயின்ல, ஆண்டவரே ஆகாய விமானத்துல போகிறவங்களுக்கு எந்த ஒரு ஆண்டவரே அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. நாங்க செபிக்கிறோம், நாங்க வேண்டிக் கொள்ளுங்க, பாதுகாப்பை சொல்லுகிறோம், ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் கிரியை செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். நம்மை காப்பவர் உறங்குவதில்லையே. நம்மை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். நம்முடைய செபங்களை கேட்கிற நம்முடைய தேவனை நோக்கி நாம் மீண்டுமாய் நாம் தொடர்ந்து நாம் செபிக்க போகிறோம். எல்லோரும் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் அமர்ந்து நாம் தேவனை நோக்கி செபிக்க போகிறோம். பிலிப்பியர் 4:6-7 வசனங்களை வைத்து நாம் செபிக்க போகிறோம். பிலிப்பியர் 4:6-7 நம் எல்லோருக்கும் தெரிந்த வசனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மீண்டுமாய் வேதத்தை திறந்து நீங்கள் அதை வாசிக்க போகிறீங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். ஹாலேலூயா. இந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு தெய்வீக சமாதானத்தை நம்முடைய இருதயங்களில் அவர் தந்து நம்மை ஆளுகை செய்ய போகிறார். அந்த சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்ய போகிறது. ஹாலேலூயா. இந்த உபவாச நாளில் தேவ சமூகத்தில் கண்ணீரோடும் பிரச்சனைகளோடும் அமர்ந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் விண்ணப்பங்களை உங்கள் கவலைகளை எல்லாம் நீங்கள் தேவ சமூகத்தில் வைங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்றைக்கு நம்முடைய பிரச்சனை எதுவோ ஒரு பிரச்சனை வரும் பொழுது முதலாவது நாம் சொல்லுகிற நபர் யார் என்று இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்கணும். ஒருவேளை நம் வீட்டில் ஒரு பிரச்சனைனா உடனே ஃபோன் பண்ணி நம்முடைய யாருக்கு சொல்லுகிறோம்? நம்முடைய கணவனுக்கோ, நம்முடைய பெற்றோருக்கோ, யாருக்கு அதை தெரியப்படுத்துகிறோம்? யார் அதை சரி பண்ணுவாங்க? நம்முடைய சிந்தை போகிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், தேவ சமூகத்திற்கு கொண்டு வாருங்கள். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி தேவ சமூகத்திற்கு கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு ஒரு கவலை வரும் பொழுது, நம்முடைய இருதயத்தை வாட்டும் பொழுது, இருதயம் வேதனையினால நிறையும் பொழுது நாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது நம்முடைய இருதயம் தேவ சமாதானத்தினால நிரம்பும். அதே அதிகாரம் 4 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அப்போ அந்த சந்தோஷம் நமக்கு எப்போ வருது? நம் கவலைகளை படாமல் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது, நம்முடைய இருதயம் சமாதானத்தினால நிரம்பும் பொழுது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கும்படி வேதம் கற்றுக் கொடுக்கிற அந்த சந்தோஷத்தை இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் கர்த்தர் தரும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு
உங்க கவலை, உங்க இருதயத்தை வேதனைப்படுத்துகிற என்ன கவலையானாலும் போராட்டமானாலும் இப்பொழுது ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ண போகிறோம். நம்முடைய சகோதரர் சொல்லுகிறபடி நமக்கு எந்த காரியமானாலும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி தேவனுக்கு தெரியப்படுத்திருங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்கிறவர். ஹாலேலூயா. இப்பொழுது தேவனை நோக்கி செபிக்க போகிறோம். 50 சங்கீதம் அப்படியாய் சொல்லுகிறது, உன்னதமானவருக்கு உன் ஸ்தோத்திர பலியிட்டு பொருத்தனைகளை செலுத்தி கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆபத்து காலத்தில் அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். எல்லோரும் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவருக்கு ஸ்தோத்திரத்தின் மூலமாய் தெரியப்படுத்துங்க. இப்பொழுது உங்க உள்ளத்தை ஒரு தேவ சமாதானம் நிரப்பும்படியாய் கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். ஹாலேலூயா. என் கவலைகள், என் இருதயத்தை நிறைத்துக் கொண்டிருக்கிற கவலை மாறி என் இருதயம் சமாதானத்தினால நிரம்பணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரத்திற்கு வல்லமை உண்டு. நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கும் பொழுது நம்முடைய கவலைகளை மறக்கிறோம். நம்மை அவர் பிரசன்னத்தினால நிரப்புகிறார். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நாங்கள் உமை உயர்த்துகிறோம் அப்பா. நாங்கள் கவலைப்படுகிறதை விட்டு, நாங்கள் துக்கப்படுகிறதை விட்டு, ஆண்டவரே மனம் நொந்து போகிறதை விட்டு இப்பொழுது நாங்கள் உமக்கு விண்ணப்பத்தினால நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் அப்பா. அந்த காரியத்தை உங்க கரத்துல நாங்கள் கொண்டு வரும் பொழுது நீங்க அதை ஏற்றுக்கொண்டு எங்களை சமாதானத்தினாலும் எங்க இருதயத்தை மகிழ்ச்சியினாலும் எங்களை கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் வைக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால உம்முடைய பிள்ளைகள் உமக்கு தெரியப்படுத்துகிற இந்த விண்ணப்பங்களை ஆண்டவரே நீர் கேட்கிறதற்காக, நீர் விசாரிக்கிறதற்காக இப்பொழுது அந்த எல்லா துக்கங்களை மாற்றி அவங்க இருதயத்தை பூரண சமாதானத்தினால நீங்க நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு தெய்வீக சமாதானம் அவங்க இருதயத்துல இறங்கி வரட்டும். அதை கடந்து போவதற்கு அந்த சமாதானம் ஒரு மகிழ்ச்சியின் சிந்தை இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் கட்டளையிடுவீராக. நாங்கள் செபிக்கிறோம் தேவ சமாதானத்தினால் ஆளுகை செய்வீராக. கவலைகள், துக்கங்கள், வேதனைகள், கண்ணீர் இயேசுவின் நாமத்தினாலே உங்க பாதத்தில் வைக்கிறோம் அப்பா. எங்களை விசாரிக்கிற ஆண்டவரிடத்தில் வைக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறதற்காக, பதில் கொடுக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களின் ஜெபம் கேளும். பதில் தாரும், பதில் தாரும், என் கண்ணீருக்கு பதில் தாரும். ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களின் ஜெபம் கேளும். பதில் தாரும், பதில் தாரும், என் கண்ணீருக்கு பதில் தாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 3:17 நாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 3:17 சொல்கிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியவரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஹாலேலூயா. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஒரு மழை, ஒரு தண்ணீர் வேண்டுமானால், ஒரு
தண்ணீர் ஒரு குடத்தை நிரப்ப வேண்டுமானாலும் அந்த இடத்துல நமக்கு என்ன தேவைப்படுகிறது, அந்த டேப்பை திறந்து அது கீழே வைக்கும் பொழுதுதான் அது நிரப்பப்படுகிறது. அப்போ ஒரு குளத்தை ஒரு தண்ணீர் நிரப்பணும்னா, ஒரு மழை பெய்து, ஒரு அடிக்கடி மழை பெய்து, ஒரு பட்டணத்தில் 4-5 முறை மழை பெய்தாதான் அந்த இது நிரமும், இல்லைன்னா ஒரு பெரிய வெள்ளம் போல வந்தாதான் அது அடித்து வந்து அந்த ஆறு நிரப்பப்படுகிற சூழ்நிலை உண்டாகும். ஆனால் இந்த இடத்துல அந்த இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா, 3 பேரும் மோவாபிய ராஜாவுக்கு விரோதமாய் அவங்க போகும் பொழுது அந்த இராணுவத்திற்கும் அவங்களுக்கும் அந்த சேனைக்கும் தேவையான அந்த தண்ணீர் அந்த இடத்துல இல்லாமல் போய்விட்டது என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தரிடத்துல, தீர்க்கதரிசிகள் இடத்துல அவங்க போய் விசாரிக்கும் பொழுது இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும், மோவாபியரையும் உங்க கையில கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். எப்படின்னா, ஒரு பெரிய மழை வரப்போகுது, ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகுது, ஒரு இறைச்சல் வரப்போகுது, அப்படி அல்ல. நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். ஹாலேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை கண்ணுக்கு தெரிகிற ஒரு அற்புதத்திற்கான சூழல் இல்லாம இருக்கலாம். அந்த சூழல் இருந்தாதான் இந்த காரியம் நடக்கும்னு நம்முடைய ஆண்டவருக்கு இல்ல. அவர் சூழ்நிலை இல்லாத இடத்திலும், அவர் அதற்கான அறிகுறிகள் இல்லாத இடத்திலும் நம்முடைய ஆண்டவரால கிரியை செய்ய முடியும். அவர் காற்றும் இல்லாமலும் மழை இல்லாமலும் பள்ளத்தாக்கை நிரப்புகிற தேவனாயிருக்கிறார். ஹாலேலூயா. இதை எழுத்தின்படியாக நம்முடைய பொருளாதார ஆசீர்வாதமாய் நாம் எடுத்து கொண்டாலும், நாம் வந்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, போராட்டம் எது இருந்தாலும் நாம் நினைக்கலாம், இதை பற்றி பேசினா, இது பற்றி நம்முடைய குடும்பத்துல விசாரிச்சா, இதை பற்றி கேட்டா நிச்சயம் சண்டை வரும், நிச்சயம் பிரச்சனை வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனாலே சில சூழ்நிலைகளை நாம் அமைதியா இருக்கிறோம். ஆனா தேவன் சொல்லுகிறார், சண்டை இல்லாம, யுத்தம் இல்லாம, நமக்கு காற்றும் இல்லாமல், புயல் இல்லாமல், நம்முடைய பள்ளத்தாக்கை நிரப்ப வல்லமாய் உள்ளவராயிருக்கிற நம்முடைய தேவனிடத்துல இன்றைக்கு ஆண்டவரே, இது எங்கள் வீட்டுல நிச்சயமாய் ஒரு பிரச்சனையாய் வரும், நாங்க பேசாம இருக்கிறோம் பா, இது எப்படிப்பட்ட பிரச்சனைய கிளப்பி விடும்னு எங்களுக்கு தெரியல, அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, காற்றும் வராது, மழையும் வராது, ஆனால் பள்ளத்தாக்கு நிரப்பப்படும், ஆனால் சூழ்நிலை மாறும், ஆனால் கர்த்தருடைய கிரியையை நாம் பார்க்க முடியும். ஹாலேலூயா. விசுவாசத்தோடு எந்த பிரச்சனைக்காக தேவ சமூகத்துல, ஆண்டவரே இது நடந்தா இவ்வளவு பெரிய போராட்டம் வரும், நான் காத்திருக்கிறேன், என் சிந்தையில போராட்டமா இருக்குன்னு சொல்வீர்களானால், காற்றும் இல்லாமல், மழை இல்லாமல், யுத்தம் இல்லாமல் ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், எங்களுக்காக முன்பாய் கடந்து செல்லுகிறவர் இயேசுவின் நாமத்தினால இந்த உபவாச கூட்டத்தில் அப்பா, இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் கூடியிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்துல சண்டை இல்லாம, வாக்குவாதம் இல்லாம, பிரச்சனை இல்லாம ஒரு அமைதியை கர்த்தர் கொடுப்பீராக. அவருடைய பள்ளத்தாக்கு நிரப்பப்படட்டும் ஆண்டவரே, நிரப்பப்படட்டும். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால சண்டையை கிளறி விடுகிற, தூண்டி விடுகிற எந்த காரியமும் இல்லாம ஒரு அமைதிப்படுத்துகிற காரியம் குடும்பங்களில் உண்டாகட்டும் அப்பா. சேதப்படுத்துகிற, நஷ்டப்படுத்துகிற, புயல் காற்று போன்ற சம்பவம் இல்லாமலே ஆண்டவர் ஒரு அமைதியை ஆண்டவரே நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பள்ளத்தாக்கு நிரப்பப்படுவதாக. கண்ணுக்கு தெரியாத இடத்திலிருந்து என் தேவன் நீர் சூழ்நிலைகளை மாற்றி ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தையும் தந்து நீங்க நிரப்புங்கப்பா, நீங்க நிரப்புங்க. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த வேளையில தாங்க ஆண்டவரே. இருதயம் அலை மோதி கொண்டிருக்கிற சூழ்நிலையில ஆண்டவரே கர்த்தர் அதை அமைதிப்படுத்தி ஒரு அற்புதத்தை செய்வீராக. அவர்களுக்காக கீழ்காற்றை உண்டாக்கி, அவர்களுக்காக ஆண்டவரே இந்த பள்ளத்தாக்கை நிரப்பி, தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்க போகிறதற்காக நன்றி அப்பா. ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காற்றையும் நாம் காண மாட்டோம், மழையும் பார்க்க மாட்டோம். காற்றையும் நாம் காண மாட்டோம், மழையும் பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்து
மகிழ்ந்திருங்கள், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நாம் வாசிக்கலாம் எரேமியா 31:16 வாசிக்கலாம். எல்லோரும் வேதத்தை திறந்து எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31:16. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலனுண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். 17 சொல்கிறது, உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் முடிவை பற்றி ஒரு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள். உன் கிரியைகள் பலன் உண்டு, நீ கண்ணீர் விடாதபடிக்கு அந்த கண்களை காத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கண்ணீரோடு தங்கள் பிள்ளைகளுக்காக யார் யாரெல்லாம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு, உங்க கண்ணீருக்கு பலன் உண்டு, உங்கள் வேண்டுதல்களுக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. உங்கள் கண்ணீர் விடாதபடிக்கு நீங்க தேவ சமூகத்தில் காத்துக்கொள்ளுங்க. உங்க முடிவை பற்றி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, நிச்சயமா என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்ப, என் பிள்ளைகள் என்னிடத்திற்கு திரும்பி வருவார்கள், தூரத்திற்கு போன பிள்ளைகள் திரும்பி என்னிடத்தில் வருவார்கள், எங்கள் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். ஹாலேலூயா. இன்றைக்கு அந்த கண்ணீரை, பிள்ளைகளுக்காக வடித்துக் கொண்டிருக்கிற கண்ணீரை கர்த்தர் இன்றைக்கு மாற்றப் போகிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. 18 பார்க்கிறோம், நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும் அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனா கர்த்தர். ஒருவேளை நம்மை கர்த்தர் தண்டித்திருக்கலாம், நம்மை கர்த்தர் அவர் பக்கமாய் அவர் நம்மை அடித்து கண்டித்து உணர்த்தி திருப்பியிருக்கலாம். கர்த்தர் அது நிமித்தம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்மிடத்துல கொண்டு வர போகிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. பிள்ளைகளுக்காக வடித்த கண்ணீருக்கு, பிள்ளைகளுக்காக வேண்டின விண்ணப்பங்களுக்கு இன்றைக்கு நம்முடைய கிரியைகளுக்கு ஒரு பலன் உண்டு. இதுவரைக்கும் பலன் இல்லையோ, காணல, இன்னும் நடக்கல, சோர்ந்து போகாம ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். அவர் நம்முடைய முடிவுக்கு நிச்சயம் அவர் பதில் உண்டு என்று சொல்லுகிறார். முடிவை குறித்து நம்முடைய நம்பிக்கை உண்டு சொல்லுகிறார். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாலை வேளையில தகப்பனே, நாங்கள் உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற தங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு ஆண்டவரே, அவருடைய அந்த கிரியைக்கு பதில் உண்டு ஆண்டவரே. உன் ஆண்டவரே நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லியிருக்கீங்களே, அந்த முடிவை குறித்து ஒரு நம்பிக்கை உண்டு. நிச்சயம் நாங்கள் வாழ்ந்திருப்போம். நிச்சயம் கர்த்தர் எங்களை ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை எங்கள் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளாய் கர்த்தர் நடுவீராக, கர்த்தர் கொண்டு வருவீராக. தூரத்திற்கு போயிட்டாங்கப்பா ஆண்டவரே, எங்களை விட்டு தனியே போயிட்டாங்க ஆண்டவரே. ஆண்டவரே அவங்க எங்களிடத்துல வரணுமே. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் கொண்டு வருவீராக, கர்த்தர் கிட்டி கொண்டு வருவீராக. பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், திரும்பி வரட்டும் ஆண்டவரே. துன்மார்க்கமாய் போயிருக்கிற பிள்ளைகள் திரும்பி வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கோபித்து போயிருக்கிற பிள்ளைகள் திரும்பி வரட்டும் ஆண்டவரே. கண்ணீரோடு போயிருக்கிற பிள்ளைகள், வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் திரும்பி வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நீர் கொண்டு வருவீராக, கர்த்தர் திருப்பிவீராக. கர்த்தர் எங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை தருகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் கிரியைகளுக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளுடைய கிரியைகளுக்கு கண்ணீருக்கு பலன் கொடுத்து அந்த முடிவில் ஆண்டவரே எங்கள் அந்த நம்பிக்கையை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். யார் யார் தங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஒருவேளை மனஸ்தாபத்தோடு போயிருக்காங்களோ, கர்த்தர் திருப்பி கொண்டு வரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு மனப்பாடு தருவீராக. காத்திருக்கிற பிள்ளைகளுடைய இந்த கிரியைகளுக்கு என் தேவன் பலன் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால எங்கள் ஜெபங்கள் வீணாய் போகாதப்பா. விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றியோடுமை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. அற்புதங்களை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம், நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம், கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர், மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். உன்னினைவாய் இருக்கின்றார் ஓடிவாய் என் மகனே, உன்னினைவாய் இருக்கின்றார் ஓடிவாய் என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம், நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம், நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நோடி பொழுதே சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நோடி பொழுதே சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே, பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம், நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம், கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார்,
கரம் பிடித்து நடத்திடுவா. எண்ணமில்லா ஏக்கமில்லாம் இன்றே நிறைவேற்றுவா. என் எண்ணமில்லாம் ஏக்கமில்லா இன்றே நிறைவேற்றுவா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். 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 நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து 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 நாம் பாடுவோம். காசையடிகள் உனக்காக காயமெல்லாம் உனக்காக. அடிகள் உனக்காக காயமெல்லாம் உனக்காக. திருரத்தம் உனக்காக திருந்திடு என் மகனே. திருரத்தம் உனக்காக திருந்திடு என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடு கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கைகளை உயர்த்தி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். ஆண்டவருடைய கரம் கூட இருந்து நம்மை இம்மட்டுமாய் நடத்தி வருகிறது. அதை நினைத்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் நல்லவர். அனுதினமும் இப்படி ஜெபிப்பது, சாயந்தரம் 5:30 வந்தால் ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து நம்ம இப்படி 4 வருஷமாக கிட்டத்தட்ட ஜெபிச்சுட்டு வரோம். அப்போ பரலோகமும் இந்த 5:30 வந்தால் இப்படி தமிழகத்திலும் பிற மாநிலங்கள்லையும் உலகளாவிய தமிழின மக்கள் இந்திய நேரப்படி 5 மணிக்கு 5:30 ஜபம் பண்ணுவாங்கன்றது பரலோக மக்கள் எல்லாருக்கும், பரலோகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இது தெரியும் இப்போ. அப்போது ஏன்னா நம்ம தொடர் ஜபம் இந்த டைம் வந்தால் இப்போ ஜபத்தை கேட்கிற தேவன் இம்மட்டுமாய் 5:30 பாட்டு ஆராதனை துதி ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் பாடி ஆண்டவரை துதித்து ஆராதிக்க கிருபை பாராட்டினார். இப்போதும் கூட நம்ம ஜெபிக்க வேண்டிய சில காரியங்கள், அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கி விசேஷமாக உபவாச நாள். இந்த உபவாச தினத்தில் உங்களை சந்திப்பது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். உபவாச நாளில் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான் அந்த இந்த நேரத்தில் அது நமக்கு பொருத்தமாக இருக்கும். அது என்னதுன்னா, இவ்வகை பிசாசுகள் அதான் சரி, இவ்வகை பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி வேறு எவ்விதத்தினாலும் அது போகாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இவ்வகை பிசாசு அப்படின்னா எவ்வகை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், அதாவது சீஷர்கள் அந்த ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே அந்த ஜப வாழ்க்கையும் உபவாச வாழ்க்கையும் இல்லாமையே பொல்லாத பிசாசை போ அப்படின்னா அது போகலை. ஆனால் இயேசு ஜபித்த போது அது போச்சு. ஏன் ஆண்டவரே போகலை, நாங்கள் ஜபித்த போது போகலை, நீங்கள் ஜபித்த போது போச்சுன்னா இந்த மாதிரி பிசாசுக்கெல்லாம் சும்மா சாதாரணமாக ஜபிச்ச போதாதுப்பா, உபவாசம் பண்ணி ஜபிக்கணும்னு ஆண்டவர் அழகாக அவங்கள சொல்லி கொடுத்தாரு. அதனால் தான் வாரத்துக்கு ஒரு முறை உபவாச ஜபம் வச்சு நம்ம அந்த வாரம் முழுவதும் நம்ம கண்ட பிரச்சனைகள்
நமக்கு வந்த போராட்டங்கள், வீட்டுக்குள்ளே இருக்கிற உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லணும். நம்மை பரிசோதனை பார்க்கணும், பரிசோதனை செய்யணும், கர்த்தருக்குள்ளே நம்ம முன்னேறி செல்லணும். அதனால் இதுக்கு தான் நம்ம உபவாசித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த உபவாச நாட்களில் ஏறெடுக்கிற ஜபங்கள் பரலோகத்தில் ரொம்ப முக்கியமாக பதிவு செய்யப்படும். உபவாசித்து ஜபம் பண்ணி நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு குடும்பமாக இல்லாமல் போயிட்டேன்னு ஒருத்தரை கூட சொல்ல முடியாது. ஏனென்றால் உபவாசத்துக்கு ஒரு வலிமை உண்டு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் சாம்பலில் உட்கார்ந்து, அவங்க ரெட் உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து உபவாசம் பண்ணுவாங்க. நியூ டெஸ்ட்மெண்டில் ஆண்டவர் சொல்கிறார், அப்படிலாம் போய் சாம்பல்லாம் போட்டுட்டு உட்கார்ந்துருக்காதப்பா, உன் அரைக்கதவை பூட்டி உணவை ஒருத்து, உணவை ஒருத்து, ஓரிடத்தில் இருந்து தேவனுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். சரியா? அப்போ பரிசுத்தவான்கள் உபவாசித்திருக்கிறாங்க, இயேசு உபவாசித்திருக்கிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் உபவாசம் பண்ணாங்க, உபவாச நாட்கள் கழிந்து போனது எல்லாம் பைபிளில் இருக்குது. அதனால தான் சபைகளில் உபவாச ஜபம் ரொம்ப முக்கியம் தேவைன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் உபவாசி ஜபிக்கிறதுக்கு நிறைய விசுவாசிகள் போக மாட்டேன்றீங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இயேசு வருவார்னு நினைக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு டைம் இருக்கும். வேலைக்கு போகிறவங்க பரவாயில்ல, வெனஸ்டேஸோ ஃப்ரைடேவோ சபையில் உபவாச ஜபம் வைக்கும்போது ஒர்க்கிங் பீப்புள் வந்து கஷ்டம். ஓகே, வீட்டில் இருக்கிறீங்களே, ரிட்டையர்ட் ஆன ஆட்கள் அல்லது வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் கலந்து கொள்ளணும். என்னை பொறுத்தவரையில் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு எப்படியாவது கலந்து கொள்வதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் இந்த உபவாச நாட்களில் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற நீங்கள் பாக்கியவதிகள். இப்போ உங்களுக்கு இப்போ ஒன்றும் தெரியாது, உபவாசம் பண்ணி ஜெபிச்சு முடித்த பிறகு கூட ஒன்றும் தெரியாது. ஆனால் காலங்கள் நாட்கள் பதில் சொல்லும். பாருங்கள், இப்போ சில சாட்சிகள் உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புவதற்காக இங்கிலாண்டிலேருந்து, யுனைடட் கிங்டம் அதாவது இங்கிலாண்டிலேருந்து ஜெயந்தி வெஸ்லி, நாங்கள் ஆன்லைனில் பிரேமா ஆனந்தபுரம்னு நினைக்கிறேன், நேசரேத் பக்கத்தில், திருநெல்வேலி நேசரேத் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், அவங்க அந்த ஊரை போடலை, பரவாயில்ல. நான் வந்து இந்த கொரோனா காலங்கள்லேருந்து தொடர்ந்து ஆன்லைன் ப்ரேயரில் கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டே வருகிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து, அதாவது இந்த சாட்சியை நான் வந்து இப்போ திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ஏன்னா போன நாளில் கூட வாசித்தேன், இன்றைக்கி திரும்ப நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். இது ரொம்ப முக்கியமானது. என் மகனுக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லாமல் மிகுந்த கவலையோடு இருந்தபோது, யாரிடம் போய் கேட்கலாம் என யோசித்து கொண்டிருந்த போது, சகோதரன் சொல்லும் வார்த்தைகள் எனக்கு நினைவுக்கு வந்தது. கைகளை உயர்த்தி தேவனிடத்தில் சொல்லணும், தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு. அதே போல் செய்தேன். இறுதி நிமிடத்தில் எனக்கு வர வேண்டிய பணமெல்லாம் வந்தது. பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கர்த்தர் ஒரு வாசலை திறந்து கொடுத்தார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்படி ஆச்சரியமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, அதே போல் இந்த நாட்களில் இன்னொரு சகோதரி, அதாவது எனது மகள் 9 வயது, மகளுக்கு கடந்த நாட்களில் லங்ஸ் இன்ஃபெக்ஷன் அது வந்து ஆகி தொடர்ந்து காய்ச்சல், தொடர்ந்து 104 டிகிரி காய்ச்சல், தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது ஃபோன் மூலமாக சகோதரனிடத்தில் கனெக்ட் பண்ணி நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டோம். ஆண்டவருடைய பெரிய கிருபை, என் பிள்ளைக்கு கத்தர் சீக்கிரத்தில் சுகம் கிடைத்து வீடு திரும்பும்படி கத்தர் கிருபை பாராட்டினார். வாக்கின்படியே பயப்படாதே, திகையாதே, தைரியமாக இருக்க கத்தர் உதவி செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கத்தருக்கு மகிமை உண்டாவது. அடுத்த சாட்சி என்னென்னா, ஜெயஸ்ரீ பெங்களூர், கடந்த 4 ஆண்டுகளாக 4 பெண்களாக கூடி
ஒவ்வொரு புதன்கிழமையிலும் 2 மணி நேரம் ஜெபித்து வருகிறோம். நீங்கள் அனுப்பி தந்த நடுஇரவு ஜப குறிப்புகளை, 24 மணி நேர ஜப குறிப்புகள், இதெல்லாம் வைத்து ஜெபிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. பார்த்தீங்களா, இந்த திரும்ப வாசிக்கிறேன், நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில. 4 வருஷங்களாக 4 பெண்கள் கூடி ஒவ்வொரு புதன்கிழமையிலும் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாங்களாம். 4 பெண்மணிகள் 4 வருஷமாக அவங்க வந்து மத்தியானம் 2 மணி கூடி 2 ஹவர்ஸ் ஜெபிக்கிறாங்க புதன்கிழமை தோறும். இப்போ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஒரு ஜபக்குழு போய் துவங்க முடியுமா? உங்களால் உங்கள் நண்பர்கள் அப்படிலாம் பெரிய ஆட்கள்லாம் எனக்கு தெரியாது பிரதர், பைபிளில் இயேசு சொன்னார், எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வந்தால் அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். உங்கள் வீடு சபையாக மாறக்கூடாது. அதுக்கெல்லாம் கத்தர் நமக்கு கத்தர் கிருபையினால் தமிழகத்துலேயும் சரி சவுத் இந்தியாவில் நல்ல சபைகளை கட்டி ஆலயங்கள் எல்லாம் கட்டி தேவ ஊழியர்கள் பிரயாசப்படுறாங்க. ஆனால் வீடுகள் தோறும் கூடி ஜெபிக்கிறது, ஹோம் செல், கேர் செல் அப்படிலாம் இருக்குது. அதனால் பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன். உங்கள் வீடை ஒரு ஜப வீடாக, ஒரு 4-5 பெண்மணிகள் உங்கள் ஸ்ட்ரீட்லேயே விசுவாசிகள் இருந்தால், அவங்க வெவ்வேறு சபைக்கு போகட்டும் பரவாயில்ல, வெவ்வேறு சபைக்கு போகட்டும், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அவரவர் அவருடைய சபையில் போய் உற்சாகமாக கலந்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு 4-5 பேர் கூடி நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் பாட்டு பாடி ஜெபம் பண்ணால் அது எவ்வளோ பலனாக இருக்கும் தெரியுமா? ஆமாம், நான் அப்படி உங்களுக்குள்ளே ஒரு ஆசை, ஒரு ஏவுதல் இப்போது உண்டாகிறது என்றால் உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7200250636க்கு நாங்கள் ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் குரூப் ஆரம்பிக்கிறோம், கைட் பண்ணுங்கள். நாங்கள் கைட் பண்ணுறோம், ஒரு கைட்லைன்ஸை உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். சரியா, நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறோம். உங்கள் வீடு ஒரு ஜப வீடாக மாற்றுங்க. அப்போ உங்கள் வீட்டில் வீணான புரணி, வீணான சண்டை, தேவையில்லாத காசிப்பு, இது தேவையில்லாத மற்றவங்களை குறை சொல்லிட்டு அதெல்லாம் வரவே வராது. சரியா, வீடுகள் தோறும் ஜப குழுக்களை எழுப்பி, சரியா, அந்தந்த தெருவில் இருக்கிற சத்துருவின் கிரியைகளை அழிக்கணும். அப்போது உங்கள் சபை தானாய் வளரும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அதனால் பாருங்கள், ஜெயஸ்ரீகா ஸ்தோத்திரம். 4 வருஷமாக 4 பெண்களாம் ஒவ்வொரு புதன்கிழமையும் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாங்களாம். இதை பார்த்து நான் ரொம்ப பிரமிக்கிறேன். அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். தங்க லீலா, கன்னியாகுமரி. நான் ஒரு ஜூம் ப்ரேயர் வாரியர், 10K ப்ரேயர் வாரியர், மற்றும் இரவு ஜபத்தில் இருப்பேன். ஐ எம் ரெடி குரூப்பில் இருக்காங்க. ஐ எம் ரெடி குரூப்னு என்ன தெரியுமா? எனி டைம் கத்தர் என் ஊழியத்துக்கு அழைப்பாரானால் நான் ரெடியாக இருக்காண்டவர் அப்படிங்கிற ஒரு குரூப்பை கத்தர் எழுப்ப உதவி செய்தார். அந்த குரூப்பில் இருக்காங்க. இப்போது எல்லா ஜப இயக்கங்களிலும் தேசத்துக்காக, சபைகளுக்காக, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக இணைந்து ஜபித்து வருகிறேன். மற்றும் 5:30 ப்ரேயர் இரவு ஜபத்தில் தவறாமல் கலந்து கொண்டு வருகிறேன். என்னுடைய மகளின் திருமணத்துக்காக ஜபிக்கும்படி ஜப குறிப்பை அனுப்பியிருந்தேன். கர்த்தர் ஜபத்தை கேட்டார், நல்ல ஒரு மணமகனை தந்தார், திருமணத்தை நடத்தி கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை வை தலையிலையா சொல்லுங்கள், ஜெபம் பண்ணிரும், அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட தங்க லீலா, ஆண்டவரே ஜெயஸ்ரீ, ஒரு சகோதரி, இப்படிப்பட்ட ஆட்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிரேமா, ஆனந்தபுரம், எல்லாருக்காக கைகளை உயர்த்தி நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறோம். யாரெல்லாம் இந்த சாட்சியை கேட்டாங்களோ அவர்கள் உள்ளத்தில் ஒரு தெய்வீக மகா பெரிய பிரசன்னம் இறங்கி கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறேன். மாறாத தேவகரம் கூட இருந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் சாட்சியை கேட்டவர்களுக்குள்ள விசுவாசம் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் பாடுவோம், ஆமென். என் கர்த்த செய்த நன்மையாகும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்த செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா.
ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை என்றும் கைவிடாத நேச இயேசு நீர்தான் ஐயா. என்னை என்றும் கைவிடாத நேச இயேசு நீர்தான் ஐயா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, 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 முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. மைமுண்டாகட்டும். குயிக்கா நாளைக்கு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து நீண்ட மாதங்களாக ஜெபித்து வந்த கத்தோடைய பிள்ளைகளை முதல் கட்ட தேர்தல் நாளைக்கு காலையில் சரியாக 7 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் நம்முடைய தமிழகத்தில், பாண்டிச்சேரியில் மட்டுமல்ல, மொத்தம் 21 மாநிலங்கள், எத்தனை தொகுதிகள், 102, எழுதிக்கோங்க, 21 மாநிலங்கள், 102 தொகுதிகள், இதில் நாளை காலையில் வந்து எலெக்ஷன் நடக்க போகுது. இப்போது தமிழகத்தில் மட்டும் 68,000 வாக்குச்சாவடிகள், தமிழகத்தில் மட்டும் 68,000 வாக்குச்சாவடிகள். இப்போது முதல் முறையாக இந்த யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் முதல் முறையாக வாக்களிக்கிறவங்க 10 லட்சத்துக்கு அதிகம் இந்த முறை. அப்போ அந்த பசங்க தான், அந்த பிள்ளைகள் தான் சரியான டிசிஷன் எடுக்கும். சும்மா அதாவது இப்போ உள்ள நிலவரம் தெரியாமல் நோட்டாவில் போய் போட்டு யாருமே எனக்கு வேண்டாம், அது அந்த நோட்டா சிஸ்டமே அது என்னன்னு தெரில எனக்கு. அப்போ அதுக்கு அவன் ஓட்டு போடாமே இருக்கலாம் அவன். அதனால் அவங்க வந்து தங்களுடைய அவங்க நல்லா ஜெபம் பண்ணி, கிறிஸ்தவர்களோடு பேசுகிறேன், நம்ம சபையோடு பேசுகிறேன், ஜெபம் பண்ணி ஆண்டவர் உங்களை நடத்துகிற ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் வாக்களிக்கணும். சரியா? எல்லாருமே வாக்களிக்கணும், எல்லாருமே போகணும், போகணும். சரியா? ஒருத்தர் கூட போகாமல் வீட்டில் உட்காந்துக்காதீங்க. யார் நம்ம நான் ஒருத்தி போட்டு நான் ஒருத்தன் போட்டால் வரப்போகிறாங்க நினைக்காதீங்க. ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். சரியா? ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். ஒவ்வொரு ஓட்டு சாத்தானுக்கு வைக்கிற வேட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து பாரத்தோடு நம்ம வந்து ஜெபிக்கணும். ரொம்ப முக்கியம், எல்லா தலைவர்கள் பாதுகாப்பு, எல்லா தலைவர்கள், அனைத்து கட்சி தலைவர்கள் பாதுகாப்பு, குறிப்பாக நம்முடைய பிரதமர், நம்முடைய ஜனாதிபதி, அப்புறம் வந்து உள்துறை அமைச்சர், இராணுவ அமைச்சர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், இப்படிப்பட்ட முக்கியமான தலைவர்கள், அப்புறம் நம்முடைய மாநில தலைவர்கள், நம்முடைய சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, எல்லார் மேலேயும் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கணும். எல்லோரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, 21 மாநிலங்களில், 102 தொகுதிகளில் ஆண்டவரே நடக்க போகிற தேர்தலில் உங்களுடைய ராஜ்யம் வரணும். எல்லாம் சொல்லுங்க, உங்களுடைய ராஜ்யம் வரணும். இவிஎம் மிஷினை குறித்த குளறுபடிகள், இவிஎம் மிஷினை குறித்த கன்ஃபியூஷன்ஸு மக்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. அது தெளிவாய் ஒழுங்காக இயங்கணும். அந்த இவிஎம் உடைய எல்லா விதமான ஆண்டவரை எலக்ட்ரானிக்கு ஆண்டவரை சிஸ்டம் எல்லாவற்றையும் ஆளுகைக்குள்ளே, உங்கள் ஆளுகைக்குள்ளே கொண்டு வரோம். உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். எவ்விதமான அச்சுறுத்தலோ, கலவரங்களோ, போராட்டங்களோ அந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கு அருகில் நடக்காதபடிக்கு ஆண்டவரை, 102 வாக்குச்சாவடிகளும் தொகுதிகளிலும் சமாதானத்தோடு நடந்து முடியணும்ப்பா. உங்களுடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். 21 மாநிலங்கள், அருணாச்சல பிரதேசம், அசாமு, பீகார், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாண்டு, ராஜஸ்தான், சிக்கிம், தமிழ்நாடு, திரிபுரா, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மேற்கு வங்கம், அந்தமான் நிக்கோபார், ஜம்மு காஷ்மீர், லட்சத்தீவு மற்றும் புதுச்சேரி
ஆகிய தொகுதிகள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய 21 மாநிலங்களில் 201 தொகுதிகளில் கர்த்தருடைய ராஜ்யம் வருவதாக, எல்லா கைகளை உயர்த்தி கர்த்தருடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ஆளுகை வருவதாக. ஆமென். உம்முடைய ஆளுகை வருவதாக. தானியேல் 5:21 உம்முடைய ஆளுகை வருவதாக. ஜபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். நாளைக்கு நல்ல கால சூழ்நிலை ஏற்படுத்தி தாரோம். கடுமையான வெயில் இல்லாதபடிக்கு எல்லா இடங்கள்லையும் கர்த்தர் நல்ல ஒரு கால சூழ்நிலை ஏற்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கையை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் ஓட்டு போட போவீங்க, ஆண்டவர் நடத்துவார். கர்த்தர் தமக்கு சித்தமான ஆட்சியாளர்களை கர்த்தர் கொண்டு வருவார். நம்ம வேலை ஜெபம் பண்ண வேண்டிய வேலை. எல்லாருக்காக நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவர்கள் ரொம்ப நல்லவங்க, சரியா? சத்துரு தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்துடக்கூடாது. அதனால் எல்லா தலைவர்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் காட். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ரைட், குயிக்கா அடுத்த காரியத்துக்காக போகலாம். இன்றைக்கி உபவாச ஜெபம் இல்லையா? இந்த உபவாச ஜெபத்தில் நான் வந்து முக்கியமாக ரொம்ப பாரம் கிறிஸ்டி, அதாவது என் மனைவி இருக்கிற காலம் வரைக்கும் குடும்பங்களுக்காக, நானும் குடும்பங்களுக்காக, அதாவது கிறிஸ்டியன் கேரக்டர், கிறிஸ்டியன் கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்டியானிட்டியில் வந்து கேரக்டர் ரொம்ப முக்கியம். கேரக்டர் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டு எனக்கு வந்து டேலண்ட்ஸ் இருக்குது, கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் இருக்குது, அப்புறம் வந்து எனக்கு ப்ராஸ்பெரிட்டி இருக்குது, எனக்கு கிரேஸ் இருக்குது, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த நாட்களில் குடும்பங்கள் தழைக்கணும். குடும்பங்கள் என்ன செய்யணும்? தழைக்கணும். இங்கே பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், யாத்திராகமத்தின் புத்தகத்தில் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் திருப்பி வாசிங்க. வேதம் சொல்லுகிறது 21:21 யாத்திராகமம் 21:21 மருத்துவ சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். குடும்பங்கள் தழைத்தது, குடும்பங்கள் தழைத்தது ரொம்ப முக்கியம். அதாவது குடும்பங்கள் தழைக்கணும். இன்றைக்கி இங்கே பாருங்கள், நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம், உங்கள் படிப்பு, உங்களுடைய எதிர்காலம் எல்லாமே அடுத்த ஜெனரேஷன் ரொம்ப முக்கியம். அடுத்த ஜெனரேஷன் வந்து ரொம்ப முக்கியம். உலகத்தில் ரொம்ப சூப்பர்வான கட்டமைப்பு வந்து இந்தியா, அடுத்தது ஆசியா. அது மேலை நாடுகள்லாம் போனீங்கன்னா அந்த அப்பா அம்மா கணவன் மனைவி உறவு இதெல்லாம் நம்மளை மாதிரிலாம் அவ்வளோ இருக்கு சொல்ல முடியாது. ஏதோ இருக்கும். பிள்ளைகள்லாம் 19 மேலே அடித்து துரத்திடுவாங்க, போடா எங்கேயாவது போயிட்டு படித்து யூனிவர்சிட்டியில் படி, ஹோட்டல் எடுத்து தங்கு, அப்புறம் இந்த மாதிரி கேஎஃப்சியில் மெக்டானல்ஸில் போய் வேலை பாரு, அதை வச்சு ஃபீஸ் கட்டு, அப்படி அங்கே எங்கேயாவது யாராவது சுற்றிக்கிட்டு இருப்பாளுங்க, அவங்க யாராவது நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அல்லது கல்யாணம் பண்ணாமல் நீ வச்சுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இது அங்கே உள்ள ட்ரெண்டு, அந்த ட்ரெண்டு தான் இங்கேயும் வந்துக்கிட்டு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் இந்தியாவினுடைய கட்டமைப்பு ரொம்ப அருமையானது. கணவன் மனைவி, தாய் தகப்பன், பிள்ளைகள், பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், பேரப்பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும், அந்த பிள்ளைகள் வந்து வேத வசனத்தின்படி நல்லவன் தன் பிள்ளைகளுக்காக ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறான், அதனால் பிள்ளைகள் வந்து கஷ்டத்திலும் தருத்தத்திலும் இருக்கக்கூடாது. இதுதான் வந்து ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம். அப்போ இங்கே பாருங்கள், குடும்பங்கள் தழைத்தது. காரணம் என்னென்னா, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தாங்க. மருத்துவச்சிகள் வந்து இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேமில் சியோன் சிட்டியில் இருந்தாங்கன்னு இல்லை, அவங்க வந்து எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் பார்வன் கைக்குள்ள வேதனையின் பள்ளத்தாக்கில் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே இருந்தாலும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவங்களுக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி ஃபேமிலியினுடைய வெற்றியின் சீக்ரெட் வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமாம், சில நினைக்கிறாங்க சம்பாத்தியம் வந்தால் வீடை கட்டிடலாம். வீடை கட்டலைன்னா கட்டிடத்தை பேசலை, ஃபேமிலியை கட்டிடலாம், குடும்பத்தை கட்டிடலாம், பணம் வந்தால் குடும்பத்தை கட்டலாம். எத்தனை சினிமா நடிகர்களுக்கு குடும்பம் சின்ன பின்னமாக போகுது, அவங்களுக்கு இல்லாத பணமா? சினிமா நடிகர்கள் தவறாக நினைக்காதீங்க, கேரக்டர் நல்லா இல்லை, அதுதான் முக்கியம். அந்த சினிமாவில் திரையில் கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். புரியுதா? இது பாருங்கள், சிலர் வில்லனாக நடிப்பாங்க, அது அவங்களுடைய கேரக்டர் இருக்குது, சினி கேரக்டரு. பர்சனல் லைஃப்பில் ரொம்ப ஹம்புளாக இருப்பாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் முக்கியம்.
அப்போ நான் என்ன இன்றைக்கி உங்களோடு கூட பேசுகிறேன், தேவண்டி பிள்ளைகளை, பணம் இருந்தால் வீட்டை கட்டிடலாம், பணம் இருந்தால் நான் பெரிய ஆளாயிடலாம், பணம் இருந்தால் அது வந்துடலாம். அதை நான் அதாவது இந்த நாட்களில் நம்ம பைபிள் ஃபோக்கஸ்டு கிறிஸ்டியனாக இருக்கணும்னு 4 வருஷமாய் போதித்து வருகிறோம். அப்போ இன்றைக்கும் ஃபேமிலியை தான் குறித்து நான் பாரப்படுறேன். காலையிலேருந்து ஜூமில் கூட நான் ஃபேமிலியை பற்றி தான் பேசினேன், ஃபேமிலியை பற்றி தான் பேசினேன். ஏன்னா ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம். நாளைக்கு நான் கஷ்டமோ நஷ்டமோ ஃபேமிலினா, இதையும் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன், சிலருக்கு வருத்தப்படுவீங்க, பட்டாலும் பரவாயில்ல. அதாவது ஃபேமிலினா அவ்வளோ பெரியப்பா சித்தப்பா தம்பி பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க இந்த பிள்ளைங்க அதெல்லாம் கிடையாது. கணவன் மனைவி பிள்ளைகள், அடுத்தது ஒரு 40% பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அது கூட 40% தான் சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? இந்த நாட்களில் அந்த நாட்களில் ஒருத்தருக்கு நல்லது கெட்டதுன்னா 10 நாள் ஆனாலும் வீட்டில் உட்காந்துட்ருப்பாங்க, வந்து உட்காந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீ எப்போ போகிறேன்னு கேட்க மாட்டாங்க. இப்போ ஒரு நாள் ஆனாலே நீங்கள் எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டுன்னு கேட்பான், எத்தனை மணிக்கு ட்ரெயின்னு கேட்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அதுதான் இந்த காலம். அதனால் கத்துடைய பிள்ளைகளை, உங்கள் குடும்பம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவியோ, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மகன் கணவரோ, உங்கள் பிள்ளைகளோ ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் ஒய்ஃபு கூட பிறந்தவங்க, நல்லது கெட்டதுக்கு இவங்க தான் வந்து நிற்பாங்க. அது கூட இன்றைக்கி கேள்விக்குறியாக தான் இருக்குது, அது வேறு சப்ஜெக்ட், அதுக்குள்ளே நான் போகல இன்றைக்கி. ஆனால் நான் ஏன் இதை சொல்ல வரேன்னு கேட்டால், நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது ஊரே திரட்டலாம், எல்லாம் சிரித்து எல்லாம் வீணுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் உபத்திரவத்தின் பாதையில் போகும்போது அதை டைரெக்டாக ஃபேஸ் பண்ணுறது உங்கள் பிள்ளைகள் தான், அதை மறந்து போகாதுங்க. சமீபத்தில் தகப்பனார் இறந்து போன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பெற்றோர்கள் எவ்வளோ அங்கலாய்ச்சி எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு, சரியா? அதில் ஒருத்தன் சூசைட் பண்ணியே செத்து போனான், ஒரு தம்பி. பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல, தாயினால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆமாம், தாயால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இன்றைக்கி வாலிப பிள்ளைகளுடைய பயங்கரமான தவறான டிசிஷன்ஸ் வந்து பெற்றோரை தலைகுனியே செய்கிறது. விட்டுறக்கூடாது. எனக்கு இப்படிப்பட்ட குடும்பங்களை தட்டி எழுப்பணும், அவங்கள விடுதலை ஆக்கணும், அவங்கள பலப்படுத்தணுங்கிறதா என்னுடைய ஒரே ஒரு பாரம். அதனால் பணத்தை பற்றியோ அவனுக்கு அது தராரு இது தராருன்னு சொல்லி நான் வந்து குடுகுடு பக்கார வேலை பண்ணுறது கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதனால் அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக வைத்திருக்கிறார். லார்ட் ஷால் ப்ரொவைட் ஆல் யுவர் நீட்ஸ், உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நம்ம குடும்பங்களுடைய கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குது, ஃபேமிலி இல்லை ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது, அது ரொம்ப முக்கியம். கல்யாணம் பண்ணணுன்னா பையனை பார்ப்பாங்க, பையனுக்கு அப்பா அம்மாவை பார்ப்பாங்க, அப்பா அம்மா பார்ப்பாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு குடும்பம் கர்நாடகாவில், 2-3 பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கிறாங்க, மீட்டிங்ஸ்லேயும் பிரில்லியண்ட்டாக இருக்கிறாங்க, ஒர்ஷிப் பண்ணுறாங்க, இப்போ அதெல்லாம் ஊழியத்தில் அப்படியே தீயாக இருக்கிறாங்க, அப்படி அந்த அளவுக்கு ஃபயராக இருக்கிறாங்க, நல்ல நல்ல இடங்களில் வேலை பார்க்குறாங்க. கடைசியில் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்க, அங்கே போனால் கல்யாணமே ஆக மாட்டேங்குது பிரதர், ஜோம் பண்ணணும், ஏன் உங்களுக்கெல்லாம் என்ன குறைச்சல், என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா இருக்குது, கை நிறைய சம்பாதிக்கிறோம், வீடு வாசல் வாகனம் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்காங்க, எல்லாமே ஓகே. ஆனால் தகப்பனுடைய தவறான வாழ்க்கை எங்களை பாதிக்குது, பாதிச்சிருச்சு. எங்கள் அப்பாவுடைய தவறான வாழ்க்கை எங்களை பாதித்திருச்சு, பார்த்தீங்களா? அது எவ்வளோ ஒரு வேதனை. அப்போ அப்படிப்பட்ட தகப்பன்மார்கள் எவ்வளோ பேர் இன்றைக்கி குடும்பத்தில் இருந்துக்கிட்டு இருக்கானுங்க, இருக்கிறாங்க. தாய்மார்களுடைய லைஃப் பாதிக்குது நிறைய பேரை. அதனால் மருமகளை உருட்டி எடுக்காதீங்க. நாளைக்கு உங்கள் மகா இன்னொரு இடத்துல போகும்போது அங்கே ஒரு மாமியார் உட்கார்ந்துருப்பா. ரொம்ப ஜாக்கிரதையோடு நான் பேசுகிறேன், கவனமாக பேசுகிறேன். அதனால் இந்த நாட்களில் நீங்கள் வாசிக்க வேண்டிய முக்கியமான சத்தியம் 2 சாமுவேல் 3:1 எல்லாத்தையும் பேச டைம் இருக்காது, இன்றைக்கி ஜபம் பண்ணணும் நம்ம ரொம்ப முக்கியமாக. 2 சாமுவேல் 3:1 சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள்.
நல்லா கவனிக்கணும். நான் வாசிக்க சொன்னது 2 சாமுவேல் 3:1. இங்கே 2 ஃபேமிலியை பற்றி போட்டிருக்கு. ஒன்று டேவிட்ஸ் ஃபேமிலி, இன்னொன்று சால் ஃபேமிலி. தாவீதின் குடும்பம், சவுலின் குடும்பம். இதில் ஒரு குடும்பம் பைபிளை வாசிக்கிறோம் பலத்து கொண்டே போகுது. ஓவர் நைட்டில் இல்லை, ஓர் 2 மாதங்களில் இல்லை, வர வர, டே பை டே, சரியா, வர வர ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர். ஆனால் தாவீது சவுலின் குடும்பமோ, அதாவது வர வர பலவீனப்பட்டு போனது, பலவீனப்பட்டு போனது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், அந்த கீழே அந்த வசனத்தின் அந்த அந்த இங்கிலீஷில் கீழே படிங்க. ஆமாம், ஸ்தோத்திரம் பாருங்கள், வீக்கர் அண்ட் வீக்கர், ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் இங்கிலீஷில் போட்டிருக்கு பாருங்கள். அப்போ இன்றைக்கி என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவர் கொடுக்குற ஒரு பாரம் அல்லது வெளிப்பாடு கூட சொல்லலாம், என்னென்னா, ஜெபிக்காதவங்க பலவீனப்பட்டா ஜெபிக்கல பலவீனப்பட்டான்னு சொல்லுவோம். ஜெபம் பண்ணுறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, தங்களால் முடிஞ்ச ஊழியத்தை செய்கிறாங்க, ஆலயத்துக்கு போகிறாங்க, அங்கேயும் சர்ச்சில் சர்ச் ஆக்டிவிட்டீஸ்லாம் பங்கு பெறுறாங்க, விசுவாசிகளாக இருக்கிறாங்க. அவங்க குடும்பம் ஏன் பலவீனப்படுது? அவங்க குடும்பம் ஏன் பலவீனப்படுது? இல்லை, அது அவங்களுக்கும் கேள்விக்குறியாக இருக்குது, எல்லாருக்கும் கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் அந்த கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லும்படி உங்கள் மத்தியில் தேவ கிருபையினால் நிற்கிறேன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, சவுலின் குடும்பம் பலவீனப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும், சவுலை கழுதை தேடி போனவனை கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணாருன்றது தான் 1 சாமுவேல் 10:10. நல்லா கவனிக்கணும். இப்போ 3 அதிகாரத்தை பேசுகிறோம், 2 சாமுவேல் 3:1 பேசுகிறோம். ஆக்சுவலி இந்த வசனம், இந்த சவுலின் குடும்பம் பலவீனப்பட்ட போது சவுல் இருந்தாரானா, சவுலே இல்லை, சவுலே லைஃபே முடிஞ்சு போச்சு. 1 அதிகாரத்திலேயே அவர் மாண்டு போயிட்டார். அவர் மட்டும் இல்லை, அவருடைய குடும்பமே அந்த யுத்தத்தில் மாண்டு போயிட்டு. ஒரே ஒருத்தன் தப்புனான், சவுலின் குடும்பத்தில் தப்பி பிழைச்ச ஒரே ஒரு நபர் வந்து மேவி போசேத். அவர் கூட முடவர், பாவம், அவரால் சரியாக ஓட முடியாது, செயல்படுத்த முடியாது. அவருடைய சர்வெண்ட்டு, வீட்டில் இருந்த சர்வெண்ட்டு வந்து தூக்கிட்டு ஓடும்போது கீழே போட்டுவிட்டா அவன் வந்து முடவனாக போயிட்டான். அதான் சத்தியம். இப்போ சவுலின் குடும்பத்தில் நல்லா கவனிக்கணும், சவுலே இல்லை, சவுல் வந்து பாஸ்டாவே அவன் கடந்து போயிட்டான், காலங்கள் உருண்டோடிடுச்சு. ஆனாலும் அந்த அந்த சவுலினுடைய அந்த குடும்பம் வந்து அப்படி பலவீனப்பட்டுக்கிட்டே போகுது பாருங்கள். சிலர் 3 வருஷம் 4 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் பொருளாதாரத்திலேருந்து மீள முடியாமல் இருக்கிறாமே இல்லை, சிலது வந்து குடும்ப சண்டையிலேருந்து மீள முடியாமல் இருக்கிறோமே அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க பிள்ளைகளுக்குள்ளே இப்போ இல்லையே, இல்லையே. யோசிக்கணும், சாப்பிட்டோம், 3 மத்தியானம் சாப்பிட்டோம், நைட் சாப்பிட்டோம், ஆமாம், அவருடைய செல்ஃபோனை பார்த்து சிரித்து பேசிக்கிட்டு தூங்கணும், அப்படி இருக்கக்கூடாது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஏன் சவுலின் குடும்பம் பலவீனப்பட்டது அப்படின்னு கேட்டால், தேவனுடைய பிள்ளைகளே, நான் என்ன சொல்லுவேன், சவுல் வந்து சவுலை குறித்து சொல்லலாம். ஒன்று, அவன் வந்து ஒரு ஃப்ளஷ்ஷு, 1 வருஷம்தான் அவனுக்குள்ள அனாயிண்டிங் வேலை பார்த்தது. அந்த 1 வருஷத்துக்குள்ளே அனாயிண்டிங் அவன் லூஸ் பண்ணிட்டான். அவனுக்குள்ளே ஃப்ளஷ்ஷு, மாம்சத்தின் கிரியை வெளிப்பட ஆரம்பிச்சுது. மாம்சத்தின் கிரியை ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8:6 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனோ சமாதானமுமாம். ஆவியின் சிந்தை வந்து ஜீவனோ சமாதானமும், ஆவியின் சிந்தை, அந்தந்த ஸ்பிரிச்சுவல் மைண்ட் வந்து லைஃப் அண்ட் பீஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ இவர் வந்து கோலியாத்தை கொன்னுட்டு வந்த உடனேயே இவனுடைய ஆவி முறிக்கப்பட்டது. இவனுடைய ஆவியில் ஒரு சந்தோஷம் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் அடிக்கடி பிரசங்கம் பண்ணும்போது சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளை, பைபிளை திறந்து 1 சாமுவேல் 10:27 குயிக்கா 1 சாமுவேல் 10:27 பேலியாளின் மக்கள், இவனாக நம்மை ரட்சிக்க போகிறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணாங்க. அவனும் காது கேளாதவன் போல இருந்தான், அவனை வெறுத்தார்கள், அசட்டை பண்ணினார்கள்.
அவன் வந்து காதும் காது கேட்குது. நீங்கள் உங்கள் காது கேட்குதா இப்போ நான் பேசுகிறது? அவன் காது கேட்குது, ஆனால் கண்டும் காணாமல் போல் சொல்லிட்டு போயிடுறாங்க. எனக்குள்ளே ஒரு அனாயிண்டிங் இருக்குது, என்னை நடத்துவார் கர்த்தர் அப்படிங்கிற ஃபெய்த்தில் அவன் அவன் ஆவி ஆவி நல்ல ஸ்பிரிட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான். ஸ்பிரிட்டில் ஸ்ட்ராங்காக இருந்தானோன்னு ஆவி வேலை செய்யலை, சாரி மாம்ச வேலை செய்யலை. இப்போ அதே சவுலை குறித்து ஒன்று சாமுவேல் 18:7 வாசிங்க. ஒன்று சாமுவேல் 18:7 சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறை முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அன்னால் முதல் கொண்டு சவுல் தாவீதை காய்மகரமாய் பார்த்தான். அன்னால் முதற்கொண்டு, அதாவது இந்த ஸ்திரீகள் வந்து தாவீதை அப்ரிஷியேட் பண்ணி பாடின உடனே அவனுக்குள்ளே ஒரு எரிச்சலின் ஆவி வந்துடுச்சு. அதான் மாம்சம், அவனால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. அவனால் அபிஷேகம் பெற்றவன் தான், இங்கே அபிஷேகம் பெற்ற ஆட்களுக்குள்ளே தான் 1008 அலிகேஷன்ஸ் இருக்குது. சூப்பராக சொல்கிற பொறுத்து அதனால் தான் நான் அபிஷேகம் பெறல, அந்த மாதிரி குரூப்போடு சேரலன்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் சொல்ல வேண்டியதை உங்களுக்கு சொல்லணும். அப்போ அபிஷேகம் பெற்ற சவுலுக்குள்ள தாவீதனுடைய உயர்வை, தாவீதனுடைய மேன்மையை அவனால் சில பேர் அமைதியாக போயிடுவாங்க தெரியுமா, ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. ஒரு காரியம் குடும்பத்தில் ஒரு காரியம் நல்ல காரியம் நடந்தால் அப்படி சிரிச்சுட்டு போயிடுவாங்களே தவிர ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட அப்ரிஷியேட் பண்ணுவோம், ஓ வாயே வராத, அப்ரிசியேஷனே வராத. இன்றைக்கி நான் உங்களுக்கு பார்த்து அன்போடு கூட சொல்கிறேன், கத்துடைய பிள்ளையே சவுலுக்குள்ள மாம்சத்தின் ஆவி வெளிப்பட ஆரம்பிச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, 10:27 ஒன்று சாமியில் 10:27 காதில் அவன் போட்டுக்கிடல, கண்டும் காணாமல் போயிட்டான். அதே காது 18 வந்தபோது காதில் அந்த முறை முறையாய் பாடுகிற சத்தம் கேட்டவுடனே காய்மகாரமாக ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அதுதான் அதான் சவுலின் குடும்பம் பலவீனப்பட்ட, ஏன் குடும்பங்கள் பலவீனப்படுகிறது? ஒன்று, மாம்சத்தின் கிரியை. ஏன் குடும்பம் பலவீனப்படுகிறதுனா, சாப்பிடாமல் கொள்ளாமல் பலவீனமாக இருக்கிறாங்க, அந்த பலவீனத்தை நான் பேசலை. ஸ்பிரிச்சுவலி டவுன், சரியா, ஸ்பிரிச்சுவலி என்னது டவுன். ஆனால் சர்ச்சைக்கு ஒழுங்காக போயிடுவோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸ்பிரிச்சுவலி டவுன், அது எப்படி சொல்கிறீங்க டவுன்னு? இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி டேட் என்ன? 18. ஆமாம், ஜனவரி 1st ஏப்ரல் 18th வரைக்கும் நீங்கள் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருந்தால் எத்தனை ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னீங்க? பதில் இருக்கா? சுவிசேஷம் சொன்னீங்க, அட்லீஸ்ட் ஜீசஸ் லவ்ஸ் யூ, அட்லீஸ்ட் ஐ வில் ப்ரே ஃபார் யூ, உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், மனசை விட்டுறாத, இந்த மாதிரி கன்சோலாவது பண்ணீங்களா? பண்ணீங்களா? இல்லைன்னா சர்ச்சில் 4 சுவத்துக்குள்ளே ஏர் கண்டிஷன் ரூமில் உள்ளே போயிருந்துட்டு லார்ட் இஸ் குட் ஆல் த டைம். இதுதான் தெரிஞ்ச கதை தானே, தெரிஞ்ச கதை தானே. அப்போ ஏன் இதை மாம்சத்தின் ஏன் குடும்பங்கள் ஒன்று பலவீனப்படுகிறது? மாம்சத்தின் கிரியை. நான் அடிக்கடி பிரசங்கம் போது சொல்லியிருக்கேன், மத்தியானம் பேசும்போது சொன்னேன், மத்தியானத்தில் நீங்கள்லாம் நீங்கள் வந்து ஜூமில் வாங்க வாங்க கனெக்ட் பண்ணுங்கனாலும் கனெக்ட் பண்ணுறதில்ல, ஏன்னா நீங்கள் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவீங்க அல்லது ஸ்கூலில் ஒர்க் பண்ணுவீங்க, உங்களுக்கு டைம் இருக்காது. ஓகே, அதனால் உங்களுக்கு ஈவினிங்கில் சொல்லி கொடுக்குறேன் திரும்ப. அதாவது கலாத்தியர் 5:17 அடிக்கடி நான் பேசியிருக்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை ஒன்று கொண்டு இந்த ஆவியும் மாம்சமும் ஒன்று கொன்று விரோதமாகவே இருக்குமா அப்படின்னு பவுல் எழுதுறார். ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கு, மாம்சமும் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சருக்கு விரோதமாக, அது இச்சித்து கொண்டே இருக்கும், செய்யணும்னு செய்ய நினைக்கிறது செய்ய விடாது, ஒன்று கொன்று விரோதமாகவே இருக்கும். வீட்டுக்குள்ளே 5 இருக்கீங்கன்னு வைங்களேன், 2 வந்து ஸ்பிரிட்டை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, தாழ்ந்து போயிடலாம், விட்டுடலாம். 3 விட முடியாது, உருன்னு இருப்பாங்க. நான் 5 ஓகே ஆயிடுவாங்க, ஒருத்தர் மாத்திரம் அதெல்லாம் நான் காம்ப்ரமைஸ் ஆக முடியாதுன்னு இருப்பாங்க. இதுதான் ஆவி மாமிசம், வேறு எதுவும் நீங்கள் நினச்சிக்காதீங்க. இப்போ இன்றைக்கி இது வந்து நம்ம குடும்பத்தை பலவீனப்படுத்தும். ஒன்று, நம்முடைய குடும்பத்தை என்னப்படுத்தும்? பலவீனப்படுத்தும். 2 என்ன தெரியுமா பிரியமானவர்களே,
இந்த பலவீனம் சவுலின் குடும்பம் பலவீனப்பட்டு போச்சு இல்லை, நாளுக்கு நாள் பலவீனப்பட்டது. ஏன் நம்ம ஃபேமிலி நாளுக்கு நாள் பலவீனப்படுகிறது அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 13:11 கர்த்தருடைய பிள்ளைகளே நம்ம வாசிக்கிற வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது 18 பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூணியா இருந்தாள். எவ்வளவு நிமிர முடியாத ஒரு கூணி, காரணம் அவளை நிமித்த முடியல. 18 years உங்க வீட்டில் எத்தனை வருஷமா நீங்க நிமிர முடியாம கஷ்டப்படுறீங்க? எவ்வளவு கஷ்டமா இருக்குது. இங்க பாருங்க, சில பிள்ளைகளை குறித்த ஒரு இமெயில். நான் இன்னைக்கு மத்தியானம் மலேசியாவில் ஒரு தம்பி, பாவம், அவனுடைய கஷ்டத்தை அவர் தாயார் எழுதியிருந்தாங்க. இந்த மாதிரி இந்த டிப்ரெஷனில் பல வகை இருக்குது. அவன் உதான் பாத்ரூமில் குளிக்க போனான்னா அவர்ஸ் டுகெதராக கிடந்து குளிச்சுட்டு கிடப்பானான். மணிக்கணக்காக யோசித்து பாருங்கள், ரெஸ்ட் ரூம் போனான்னா மணிக்கணக்காக வெளியே வர மாட்டானா. அதை சொல்லி நான் வந்து ஜெபம் நடத்தினேன். அந்த தாயினுடைய உள்ள எவ்வளோ வேதனை, அந்த தகப்பனுடைய உள்ள எவ்வளோ பாதிக்கும். ஆனால் அதே போல் ஒரு ரிப்போர்ட் என் கையில் ரெண்டு வந்திருக்குப்பான். அதுக்கு பிறகு, மத்தியானத்துக்கு பிறகு ரெண்டு ரிப்போர்ட் இதே போல் என் பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு காது கொடுத்து கேட்குறீங்களா? ஆமாம், மத்தியானம் உப்பு சோறில் உப்பு இல்லை, அந்த அந்த கறி வேகலை, இது உங்களுக்கு கவலை, புரியுதா உங்களுக்கு? அப்போ நான் அந்த ஜபக்குறிப்பை சொல்லி நடத்தின உடனே ரெண்டு கத்துடைய பிள்ளைகளை ரெண்டு ரிப்போர்ட் வருது. அதை கேட்டுட்டு எவ்வளோ ஒரு வேதனை, எவ்வளோ ஒரு வேதனை. அப்போ இப்படி நம்முடைய நம்ம வாழ்கிற காலத்தில் நம்ம வந்து எவ்வளோ பாரத்தோடு இந்த ஆத்துமாக்களுக்காக போராட வேண்டியிருக்குது, போராட வேண்டிய ஒரு காலம். ஒரு பக்கம் ஏழ்மை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆமாம், நிறைய பேர் சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறீங்க. கை எடுத்து கும்பிட்றேன், உங்கள் பிளேட்டில் சாப்பாடு போடும்போதே, கூட்டு பொரியல் வைக்கும்போதே உங்களால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளவுதான் உங்கள் பிளேட்டில் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட், இது என்னுடைய சிறு வயதுலேருந்து என்னுடைய பாலிசி. அப்புறம் நான் சாப்பிட்டு முடிக்கும்போது என் பிளேட் வந்து நீட்டாக இருக்கும். அப்படி அப்படி எல்லாத்தையும் ஒதுக்கி, அந்த சோரை ஒதுக்கி, அந்த குழம்பு அது இது அந்த மாதிரி இருக்காது. அந்த சோறோ எதுவோ கற்றுட்டு பாதி சாப்பிட்டு பாதி வைக்கிறது. நிறைய பேர் அப்படியே பிளைட்டில் இருக்க சாப்பாடு அப்படியே டஸ்ட்பினில் போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். எவ்வளோ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு மட்டும் சமைங்க. அனாவசியமாக சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க. பட்டினி குறியீடில் இந்தியா எந்த இடத்துல வந்திருக்குன்னு நம்முடைய முதல்வர் முந்தா நாள் பேசினாங்க. நமக்கு தெரியாது இதெல்லாம். எதோ கிருபையா அன்றன்ற தினமும் ஆண்டவர் சொன்ன மாதிரி ஆகாரத்தை கொடுக்குறாரு, ஏதோ ஒவ்வொரு நாளும் கிருபையாக போகிறது. ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், குடும்பங்கள் பலவீனப்படுவதற்கு காரணம் மற்றொரு காரணம் என்னக்கன்னா அது ஒரு ஸ்பிரிட்டு. 18 அந்த அம்மா சபையில் இருக்குது, முதுகெலும்பு வளைஞ்சதாகவே இருக்குது, நிமிரவே முடியல. அதை நான் பல கோணங்களை யோசித்து பார்த்தேன். எத்தனை பேர் அதுக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க அந்த அம்மா? ஏன்னா சர்ச்சில் இருக்கிற அம்மா, அதுவே 18 ஜெபிச்சிருக்கோம். அந்த ஆவி, அந்த சுகம் கிடைக்கல. காரணம் வியாதி அல்ல, அது ஒரு ஆவி. இன்னொரு முறை சொல்கிறேன், வியாதி அல்ல ஆவி. உடனே உங்களுக்கு இப்போ என்ன வரும்? அப்போ என் வீடு இதே மாதிரி தான் இருக்குது, அப்போ என் வீட்டில் ஏதோ ஒரு ஸ்பிரிட் இருக்குதா, உங்களை வந்து பார்க்கலாமா, அந்த ஆவியை விரட்டுவீங்களா? உங்கள் வீட்டு ஆவியை நீங்கள் தான் விரட்டணும். அந்த வீட்டினுடைய சூழ்நிலை உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு தானே கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி வச்சுருக்காரு, அதுக்கு தானே கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறாரு. ஆமென். உங்கள் வீட்டை குறித்த பாரம் உங்களுக்கு தான் இருக்கும், உங்கள் பிள்ளைகளை குறித்த பாரம் உங்களுக்கு தான் இருக்கும். நாங்கள் உங்களோடு கூட சேர்ந்து போராடுவோம். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த நாட்களில் இந்த பலவீனம், சரி இதோட நான் நிறுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தர் சித்தமான அடுத்தடுத்த நாட்களில் குடும்பங்கள் ஏன் பலவீனப்படுகிறது என்ற டாபிக்னால தொடர்ந்து கேளுங்க. அதான் எப்போவுமே பிஸி தான், புரியுதா? கல்யாண வீடு, பிறந்தநாள் வீடு, அல்லது நீங்களே உங்களை பிஸி ஆக்கிக்கிட்டு காரில் எடுத்துகிட்டு வா, ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். சும்மா வீட்டில் தானே இருக்கிறோம், சாயந்தரம் போயிட்டு வரலாம், ஷாப்பிங் போயிட்டு வரலாம். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி விண்டோ ஷாப்பிங், இண்டோ ஷாப்பிங்லாம் தூக்கி தூர போட்டுட்டு கர்த்தரை தேடுவதிலும் வேதத்தை ஆராய்வதிலும் நீங்கள் தேவனுடைய இந்த நாட்களை செலவு பண்ணணும். ஏன்னா கர்த்தருடைய வருகை தாமதிக்கிறார்னா
அவர் வந்து வேறு எதுக்கும் இல்லை, நம்ம எல்லோரும் ரட்சிக்கப்படணும். இந்தியாவில் இப்போ புதுசாக எடுத்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறாங்க, 144 கோடி. சரியா பிரியமானவர்களே, இந்த நாட்களில் பாரத்தோடு ஜெபிக்கணும், எல்லா கைகளை உயர்த்தி. இப்போ எத்தனை, நம்ம ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். நான் இந்த பிரசங்கத்தை நான் அப்படியே நிறுத்துகிறேன். ஏன்னா நிறைய பாயிண்ட்ஸ் நான் இன்றைக்கி எழுதி கொண்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கி கத்துடைய பிள்ளைகளை ஜெபம் ரொம்ப முக்கியம் இல்லை, பிரசங்கம் தான் டெய்லி கேட்குறேன். நேற்றெல்லாம் நல்லா கேட்டுகிட்டு இருந்தீங்க. இப்போ இன்றைக்கி ஏன் குடும்பங்கள் பலவீனப்படுகிறது? ஒன்று மாம்சத்தின் கிரியை, ரெண்டாவது அசுத்தாவிகளின் கிரியை. இதை விரட்டி இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோம். ஆமாம், ப்ரைஸ் காட், ஸ்தோத்திரம். உனக்கு தான் சொல்கிறாரு, உனக்கு தான் சொல்கிறாரு அப்படின்னு ஒய்ஃபை காட்டுறதோ புருஷனை கை காட்டுறதோ பிள்ளைகளை காட்டுறதோ கிடையாது. கையை அங்கங்கே காட்டாதீங்க, கையை உயர்த்திடுங்க, கையை உயர்த்திடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கலாம். தகுப்பனே, இந்த நாளில் குடும்பங்கள் பலவீனப்படுவதற்கு காரணம் என்ன? ஏன் குடும்பங்கள் பலவீனப்படுகிறது? ஆண்டவர், ஏன் குடும்பங்களில் ஓயாத யுத்தம் என்ற ஆண்டவரே ஒரு கேள்விக்கு இன்னைக்கு ரெண்டு ஆன்சர் கொடுத்தீங்கப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுக்குறோப்பா, போராடி ஜெபிக்கிறோப்பா. ஆண்டவரே, மாம்சத்தின் கிரியைகள் வேண்டாம். அவன் பேசல, அவன் வீட்டுக்கு போகக்கூடாது, இனி வீட்டுக்கு வரக்கூடாது, அப்படி இப்படின்னு மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே கள்ள சிரிப்புலாம் சிரிக்க வேண்டாம்ப்பா. ஆண்டவரே, உண்மையாக நேசிக்கிற இருதயத்தை தாரும். உண்மையாக நேசிக்கிற மக்கள் இல்லையே, உண்மையாய் அன்பு பாராட்டுறவங்க இல்லையே, உண்மையாய் அன்பு பாராட்டுகிற ஆட்கள் இல்லையாப்பா. எல்லாரும் காரணத்துக்காக தானே அன்பு பாராட்டுறாங்க, தேவைக்காகத்தானே அன்பு பாராட்டுறாங்க. ஒரு தெய்வீக அன்பினால் எங்களை நிரப்புங்க. கேளுங்க, லார்ட், வீ நீட் சச் அ வண்டர்ஃபுல் டிவைன் லவ். ஆண்டவரே, ஒரு தெய்வீக அன்பை எனக்கு தாரோம், எந்த பிரதிபலனும் இல்லாமல் ஜெபிக்கிற ஒரு கிருபையை தாரோம், கிருபையை தாரோம், கிருபையை தாரோம், கிருபையை தாரோம். இந்த உபவாச ஜெபத்தில் ஆண்டவரே, ஆண்டவரே, பிள்ளைகள் எங்ககிட்ட சரிவர பேசாமல் இருக்கிறாங்க, நிறைய பெற்றோருடைய உள்ளம் உடைஞ்சி போயிருக்குது. ஆண்டவர் அதை எனக்கு பாரப்படுத்துகிறார், வெளிப்படுத்துகிறார். பிள்ளைகளுடைய பிள்ளைகள் சரிவர பேச்சுவார்த்தை இல்லை, பிள்ளைகள் மனந்திறந்து பேசுறது இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மனசு விட்டுறாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களோடு கூட பேசத்தக்கதாக, மனம் திறந்து பேசத்தக்கதாக தேவன் உதவி செய்வார். உங்கள் ஜபந்தான் அந்த அற்புதத்தை கொண்டு வரும், உங்கள் ஜபந்தான் உங்கள் அந்த அற்புதத்தை கொண்டு வரும். மனசை விட்டுறாதீங்க, போராடி. இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற எல்லா தவறான எண்ணங்கள், சோசியல் மீடியாவுடைய இன்ஃப்ளன்ஸு, ஆண்டவரை பெற்றோரை விட்டு பிரித்திருக்குமானால், ஆண்டவரை தவறான ஐக்கியம், தவறான உறவு, ஆண்டவரை ராங், ஆண்டவரே டிசிஷன், அண்ட தவறான தெரிந்தெடுப்பு, ஆண்டவரே, ஆண்டவர் இயேசுவின் அன்பை விட்டு பிரித்தெடுத்திருக்குமானால், இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை ரட்சிக்கும்படிக்கு, வாலிப தம்பிமார்களை தொடும்படிக்கு நாங்கள் இந்த உபவாச ஜபத்தில் பாரத்தோடு ஜபிக்கிறோம், பாரத்தோடு ஜபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால கஞ்சா மற்றும் ஆண்டவரே இந்த போதையை தூண்டுகிற இன்ஜெக்ஷனு, ஆண்டவரை மற்றும் ஆண்டவரை டாஸ்மாக் கடையில் போய் குடிக்கிறது, அல்லது இந்த ஒயின் ஷாப்பில் போய் ஒயினை வாங்கி ரொம்ப ஃபேஷனாக உட்காந்துக்கிட்டு தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி ஆவிகள், எல்லாரும் கைகளை உயர்த்து ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு அலுவலகத்தில் இருக்கிற இந்த ஹெச்ஆரு, மேனேஜரு, இந்த மாதிரி பயல்க, ஆமாம், கீழே இருக்க வேலை பார்க்குற வாலிப பெண் பிள்ளைகளை போதைக்காகவும் குடிக்காகவும் என்கரேஜ் பண்ணுறதாக, நீ ஏன் ஸ்மோக் பண்ண மாட்டேன்ற, நீ ஏன் குடிக்க மாட்டேங்கிற, அப்படிப்பட்ட ஆவிகள் இன்னைக்கு கார்பரேட் அலுவலகங்களில் கிரியேட் செய்து அந்த ஆவிகளை துரத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்கள், துரத்தி ஜெபிக்கிறோம், சொல்லுங்கள், துரத்தி ஜெபிக்கிறோம், அந்த ஆவிகளை துரத்தி ஜெபிக்கிறோம். இளம் வாலிப பிள்ளைகள் தெருவில் நின்று ஸ்மோக் பண்ணிக்கிட்டு நிற்கிறாங்கப்பா, அந்த பெற்றோருக்கு எவ்வளோ வேதனை. ஆமாப்பா, பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புகைக்க தூண்டுகிற, குடிக்க தூண்டுகிற இந்த ஐடி ஃபீல்டு, இந்த ஆண்டவர் கார்பரேட் ஃபீல்டு, இயேசுவின் நாமத்தினால அங்கே ஆண்டவர் அரசாங்கத்தில், ஆண்ட வரும் நாட்கள் அமைய போகிற அரசாங்கம் இதை குறித்த நல்ல ஒரு புரிந்துணர்வோடு நல்ல ஒரு திட்டங்களை, சட்ட திட்டங்களை கொண்டு வரத்தக்கதாக எங்கள் ஆண்டவர் கிரியை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். மனைவியை விட்டுவிட்டு இன்னொரு பெண்ணோட கூட தவறான தொடர்பு வைத்து கொள்ளும்போது அது போலீஸாருக்கு தெரியப்படுத்தினாலும்
அவன் விஷயத்துல நாங்க தலையிட முடியாது, நீ கோர்ட்டுக்கு போ என்று சொல்லக்கூடிய ஒரு அவல நிலைமை ஆமா நம்ம நாட்டில் ஏற்பட்டிருக்குது. இயேசுவின் நாமத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட கைவிடப்பட்ட பெண்களுக்காக ஆண்டவரே, அவருடைய பிள்ளைகளுக்காக இந்த உபவாச ஜெபத்தில் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் கர்த்தர் உதவி செய்யணும். உங்களுடைய கைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல வயதான பிள்ளைகளுக்கு சரியான கல்யாணம் நடக்கலை, இயேசுவின் நாமத்தினால கல்யாணம் பண்ணி அடுத்த நாளை விட்டுட்டு போயிட்டான், அல்லது ஒரு மாதம் 15 நாளில் விட்டுட்டு போயிட்டான். அவெல்லாம் ஆண்டவரே வேதனையோடு உட்கார்ந்துருக்காங்களப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்லுங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஆம்பளை என்ன வேணா பண்ணுவாங்கிற அவலட்சணமான ஒரு வாழ்க்கை உலகத்தில் இருக்குப்பா. கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்கப்பா. உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். வியாதியின் படுக்கையில் இருக்கிறவர்களுக்காக எல்லாரும் பாரத்தோடு ஜெபிங்க. ஆமேன். வியாதிகளை சிலுவையில் சுமந்த தேவன். ஆமேன், ஆமேன். யார் யார் எந்தெந்த ஆஸ்பத்திரிகளில் எந்த விதமான டயபெட்டிஸோ ஹைப்பர் டென்ஷனோ அல்லாவிட்டால் சம் அதர் காம்ப்ளிகேஷன் என்னவா இருந்தாலும் சரி, மருத்துவர்களுக்கு ஞானத்தை தாங்க சொல்லுங்க. மருத்துவர்களுக்கு ஞானத்தை தாங்கப்பா. அந்த 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 பெற்றோருக்கு சுகத்தை கொடுங்கப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா, உங்களுடைய நாமத்தினால ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் தங்களுக்குரியவர்களை இழந்து போனவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோமா? கைகளை உயர்த்தி, அப்பாவை இழந்திருப்பாங்க, அம்மாவை இழந்திருப்பாங்க, அல்லது தன்னுடைய மனைவியை இழந்திருப்பாங்க, தன்னுடைய கணவனை இழந்திருப்பாங்க, பிள்ளைகளை கூட சாக கொடுத்துருப்பாங்க. எல்லார் கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால இந்த மாதத்தில் ஆண்டவரே தங்களுக்குரியவர்களை இழந்து நிற்கிற குடும்பங்களுக்காக ஹாலேலூயா, ஃபாதர் காட், வி ஆர் ஏர்னஸ்ட்லி ப்ரேயிங் ஃபார் தெம். அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்கப்பா. இரக்கம் பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்கப்பா. உங்களுடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரே இந்த மாதிரி பிள்ளைகள் கீழ்ப்படியாம ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர வேதனையிலும் கஷ்டத்தில் இருக்கிறாங்களே ஆண்டவரே, இந்த ஜப குறிப்புகள் மேலெல்லாம் கைகளை வைத்து ஜெபிக்கிறோம். ஆட்டிசம் வியாதிக்காக போராடுகிறோம். ஆட்டிசம் வியாதிக்காக, ஆட்டிசம் வியாதிக்காக நாங்கள் போராடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் அந்த பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த பிள்ளைகளை ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியாது, அந்த பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பெற்றோருக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு வேதனையில் இருக்கிற ஆண்டவரே குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோப்பா. ஒரு வாசலை திறந்து தாரும். ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியில் ஆட்டிசம் பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்கு எங்களுக்கு வழிவாசலை திறந்து தாரும் ஆண்டவரே. உங்களுடைய கைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லார் கைகளை உயர்த்தி கடைசியாக மே 1ஆம் தேதியிலிருந்து தினந்தோறும் ஒரு 100 ஒரு சாப்பாடு மத்தியான வேளையில் ஒரு அந்த வயிற்று பசியை ஆற்றக்கூடிய ஒரு உணவை கொடுக்கக்கூடிய கிருபையை மே 1ஆம் தேதியிலிருந்து அந்த அந்த சமுதாய பணியை நம்ம தீவிரம் காட்டணும். கர்த்தர் இரக்கம் பாராட்டணும். ஆமாம், சாப்பாடு இல்லாமல் தெருவில் கையை நீட்டி சாப்பிடலையா, 2 நாள் ஆச்சியான்னு சொல்லும்போது அது எவ்வளோ வேதனையாக இருக்குப்பா. எங்கள் மக்கள், எங்கள் இந்திய மக்கள் இயேசுவின் நாமத்தினால அந்த ஆண்டவர் ஊழியத்துக்கு வேண்டிய கிருபையும் ஞானத்தையும் அதற்கு குறித்த புரிந்துணர்வை இன்னும் எங்களுக்கு அதிகமாய் தாரும் ஆண்டவரே. இந்த இந்த ஆண்டவரே இந்த நலத்திட்டத்தில் எங்களோடு கை கோக்கிற மக்களை எழுப்பி தாரும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்தி கொண்டதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். கடைசியாக பார்க்கிங் லேண்டுக்காக நீங்கள் ஜெபிச்சிங்க, இப்போ பார்க்கிங் லேண்டோடைய எக்ஸ்டென்ஷனுக்காக ஜெபிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, அந்த வெள்ளை அடித்ததெல்லாம் நம்முடைய பகுதி, கர்த்தர் கொடுத்தது. அந்த வெள்ளை அடிக்காமல் சிமெண்ட் பூசாமல் இருக்கிறது அந்த பிளாட், அந்த பக்கம் அதை அந்த சுவரை அதை நம்ம உடைச்சி எடுத்துட்டா அந்த பக்கம் போயிடலாம். அந்த இடத்தின் மக்கள் மனமுவந்து இந்த இடத்த வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்படியே கையை உயர்த்தி அந்த படத்தை பார்த்து ஸ்க்ரீனை பார்த்து ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள், ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள், ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள், ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் சொல்லிட்டீங்களா? ஸ்தோத்திரம், ஆண்டவர் நடத்துவார். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரியாக 8:01, ஆண்டவர் ஸ்தோத்திரம். குடும்பங்கள் ஏன் பலவீனப்படுகிறது? மாம்சத்தின் கிரியை. 2வது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது என்னது? தேவனுடைய பிள்ளைகளை பலவீனப்படுத்துகிற ஆவி. அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம இதை பற்றி தியானிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், நம்ம
ஜேஎம்எம்ல ஜபம், துதி, ஆராதனை, வேர்ட் ஆஃப் காட், சரியா ப்ரேயர் லைஃபு, தேசத்தை குறித்த காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் டச் பண்ண உதவி செய்கிறார். தேங்க் காட் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ரெவலேஷன் அண்ட் ஒண்டர்ஃபுல் விஷன். இந்த தரிசனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தர் நல்லவர். சரியா வருகிற சனிக்கிழமை, இன்னைக்கு வியாழன், நாளைக்கு வெள்ளி, சாயங்காலம் ஆஸ் யூஷுவல் நமக்கு ஈவினிங் கிறிஸ்டினா ராபின்சனுடைய செய்தி, அப்புறம் சனிக்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்குது. பகலில் மார்த்தாண்டம் இயேசு சந்திக்கிறார் ஜெப மையத்தை மையமாக வைத்திருக்கிற மார்த்தாண்டம் மக்கள், சுற்றி வர மக்கள், அல்லது கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் ஆசீர்வாத ஜபக்கூட்டம் சனிக்கிழமை சாயங்காலம் 3:30 to 5:30 வரைக்கும் நடைபெறும். நாம் 3:30 to 5:30 ஆமேன்னு சொல்லிடுவோம். இந்த மாதம் அந்த ஆராதனை நடத்தி கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க காட்லின், நம்ம ஊழியத்தில் இருக்க காட்லின் அங்கே வந்து இந்த ஜப ஊழியத்தை நடத்துவார். அதனால் நீங்கள் அதில் கலந்து கொள்ளணும், கூடி ஜெபிக்கணும். நம்ம அன்பு சகோதர சகோதரிகள், இதை மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி பிற மக்களையும் கூட்டிகிட்டு போகணும். இது எங்கே இருக்குதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆப்போசிட் எல்ஐசி பில்டிங், மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி வாசிக்க வேண்டிய வேத பாடம் ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் 3:00. இன்றைய வேத வாசிப்பு வந்து ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் 3:00. ரைட். அதோடு மறந்துடக்கூடாது நைட் ப்ரேயரு, அதாவது 204th வாரம் ப்ரைஸ் காட் இரவு ஜபம் இருக்குது. ஆமாம், லைவில் ஆண்டவர் சித்தமானால் நேரடியாக சந்திப்போம். நிறைய விஷயங்களுக்காக ஜபிக்கணும். ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஆமேன். தேங்க்யூ. இந்த இரவில் நல்ல எங்களோடு கூட சேர்ந்து ஜபித்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். உங்கள் பாரம், உங்களுடைய வேதனை எல்லாவற்றையும் ஜப குறிப்பாக என்ன செய்யலாம், நீங்கள் நம்முடைய ப்ரேயர் சென்டருக்கு நீங்கள் அனுப்பி வச்சுட்டு படுக்கைக்கு போங்க. சரியா 9841252836, 7299546363 இந்த 2 எண்களுக்கு அனுப்பலாம். இன்றைக்கு புதிதாக இணைந்தவங்க ஜீசஸ் மீட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த செய்திகள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரியா? ஆண்டவருடைய நாம மயப்படுவதாக. எல்லாம் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவிலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோம். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே, சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே, சத்ரு கோட்டைகளை தாகத் தெரிந்திட்டதே கிறிஸ்து இயேசுவின் நாமமே, சத்ரு கோட்டைகளை தாகத் தெரிந்திட்டதே இயேசு இயேசுவின் நாமமே, இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே, இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹொசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஹொசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். நாளைக்கு ஓட்டு போடுறதுக்கு போகாம வீட்டில் இருந்துடாதீங்க. இந்தியாவின் எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது. சரியா? அதனால் நீங்கள் எல்லோரும் ஓட்டு போட்டுட்டு தோத்திரம் பண்ணிட்டு வரணும். தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் நடத்துவார். மீண்டும் கர்த்தர் சித்தமானால் ஒருவரை ஒருவர் சந்திக்கலாம். ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். காட் பிளஸ் யூ. குட் நைட்.
பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.